பெரியவா சரணம், பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. இன்றைய எமது நிகழ்ச்சிகள் நித்திய குரு பாதுகா பூஜா, ஸ்ரீ ரா கணபதி அவர்கள் எழுதிய புத்தகத்தின் ஒளிவடிவம், ஆன்மீக உரை, மகா பெரியவா மகிமை, உபன்யாசம், பெரியவா சரணம். பெரியவா சரணம் அடுத்த நிகழ்ச்சி நித்திய குரு பாதுகா பூஜை. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வார ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் குரு பிரசாத சித்தியர்த்தம் குரு பிரீத்யர்த்தம் குரு பாத பூஜம் அத்ய கரிஷ்யே. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். எல்லோரும் குருவ பெரிவாள தியானம் பண்ணிண்டு அர்ச்சனை பண்ணுவோம். அஷ்டோத்திரம் பெரிவா அஷ்டோத்திரம், பல அஷ்டோத்திரங்கள் இருக்கு. அதுல எளிமையா சுலபமா எது இருக்கோ அதை நான் இப்ப சொல்றேன். எல்லோரும் இதை கேட்டுண்டே திருப்பி சொல்ல முடிஞ்சுவா சொல்லி சொல்லி பெரிவாளுக்கு பாதத்துல ஒவ்வொரு புஷ்பத்தை அர்ச்சனை பண்ணலாம். ஓம் ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீடாதீஸ்வராய நமஹ. ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி குருப்யோ நமஹ. சந்நியாசாஶ்ரம சிகராய நமஹ. காஷாய தண்டதாரிணே நமஹ. சர்வ பீடாபஹாரிணே நமஹ. ஸ்வாமிநாத குரவே நமஹ. கருணாசாகராய நமஹ. ஜகதாகர்ஷண சக்திமதே நமஹ. சர்வசராசர ஹ்ருதயஸ்தாய நமஹ. ஓம் பக்த பரிபாலக ஶ்ரேஷ்டாய நமஹ. தர்ம பரிபாலகாய நமஹ. ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வத்யாச்சாரியாய நமஹ. ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி பூஜிதாய நமஹ. சிவசக்தி ஸ்வரூபாய நமஹ. பக்தாபீஷ்ட பிரதாயகாய நமஹ. பிரம்மண்ய போஷகாய நமஹ. பிரம்ம விஷ்ணு சிவைக்க ஸ்வரூபாய நமஹ. காஞ்சி க்ஷேத்ரவாசாய நமஹ. கைலாச சிகரவாசாய நமஹ. ஸ்வதர்ம பரிபோஷகாய நமஹ. சாதுர்வர்ண சம்ரக்ஷகாய நமஹ. லோகரக்ஷண சங்கல்பாய நமஹ. ஓம் பிரம்மநிஷ்டாபராய நமஹ. சர்வ பாபஹராய நமஹ. தர்மரக்ஷக சந்துஷ்டாய நமஹ. பக்தார்பித தன ஸ்வீகர்த்ரே நமஹ. சர்வோபனிஷத் சாரஜ்ஞாய நமஹ. சர்வ சாஸ்திர கம்யாய நமஹ. சர்வலோக பிதாமஹாய நமஹ. பக்தாபீஷ்ட பிரதாயகாய நமஹ. பிரம்மண்ய போஷகாய நமஹ. நானாவித புஷ்பார்ச்சிதபதாய நமஹ. ருத்ராட்ச க்ரீடதாரிணே நமஹ. பஸ்மோத்தூளித விக்ரஹாய நமஹ. சர்வஜ்ஞாய நமஹ. சர்வசராசர வியாபகாய நமஹ. அநேக சிஷ்ய பரிபாலகாய நமஹ. மனச்சாஞ்சல்ய நிவர்த்தகாய நமஹ. அபயஹஸ்தாய நமஹ. வயாபகாய நமஹ. யஜ்ஞ புருஷாய நமஹ. யஜ்ஞானுஷ்டான ருசிப்ரதாய நமஹ. யஜ்ஞ சம்பன்னாய நமஹ. யஜ்ஞ சஹாயகாய நமஹ. யஜ்ஞ பலதாய நமஹ. யஜ்ஞ பிரியாய நமஹ. உபமான ரஹிதாய நமஹ. ஸ்படிக துளசி ருத்ராட்ச ஹாரதாரிணே நமஹ. சாதுர்வர்ண சமதிருஷ்டயே நமஹ. ருக்யஜிஸ்ஸாம அதர்வணாதி சதுர்வேத சம்ரக்ஷகாய நமஹ.
தக்ஷிணாமூர்த்தி ஸ்வரூபாய நமஹ. ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்தி அவஸ்தாதீதாய நமஹ. கோடி சூரிய துல்ய தேஜோமே ஷரீராய நமஹ. சாது சங்க சம்ரக்ஷகாய நமஹ. அஸ்வகஜ கோபூஜா நிர்வர்த்தகாய நமஹ. குருபாதுக பூஜா துரந்தராய நமஹ. கனகாபிஷிக்தாய நமஹ. ஸ்வர்ண வில்வதள பூஜிதாய நமஹ. சர்வஜீவ மோக்ஷதாய நமஹ. மூக வாக்தான நிபுணாய நமஹ. நேத்ர தீக்ஷாதானாய நமஹ. த்வாதசலிங்க ஸ்தாபகாய நமஹ. கான ரச பிரியாய நமஹ. ப்ரஹ்ம ஜ்ஞானோபதேசகாய நமஹ. சகல கலா சித்திதாய நமஹ. சாதுர்வண்ய பூஜிதாய நமஹ. அநேக பாஷா சம்பாஷண கோவிதாய நமஹ. அஷ்ட சித்தி பிரதாயகாய நமஹ. ஓம் ஸ்ரீ சாரதாமட சுஸ்திதாய நமஹ. நித்யான்னதான சுப்ரீதாய நமஹ. பிரார்த்தனா மாத்திர சுலபாய நமஹ. பாதயாத்திர பிரியாய நமஹ. நானாவித மத பண்டிதாய நமஹ. ஸ்ருதிஸ்மிருதி புராணஜ்ஞாய நமஹ. தேவயக்ஷ கிண்ணர கிம்புருஷ பூஜ்யாய நமஹ. ஸ்ரவணானந்தகர கீர்த்தையே நமஹ. தர்ஷனானந்தாய நமஹ. அத்வைதானந்த பரிதாய நமஹ. அவ்யாஜ கருணாமூர்த்தையே நமஹ. சைவ வைஷ்ணவாதி மான்யாய நமஹ. ஸ்ரீ சங்கராச்சாரியாய நமஹ. தண்ட கமண்டலூஹஸ்தாய நமஹ. வீணா மிருதங்க சகலவாத்ய நாதஸ்வரூபாய நமஹ. ராமகதா ரசிகாய நமஹ. வேத வேதாங்க ஆகமாதி சகல கலா சதஸ் பிரவர்த்தகாய நமஹ. ஹிருதய குஹாசயாய நமஹ. சதருத்ரீய வர்ணிதஸ்வரூபாய நமஹ. கேதாரேஸ்வரநாதாய நமஹ. அவித்யாநாசகாய நமஹ. நிஷ்காம கர்மோபதேசகாய நமஹ. லகுபக்தி மார்க்கோபதேசகாய நமஹ. லிங்கஸ்வரூபாய நமஹ. சாலக்ராம சூக்ஷ்மஸ்வரூபாய நமஹ. காலட்யாம் சங்கர கீர்த்திஸ்தம்ப நிர்மாணகர்த்ரே நமஹ. ஜிதேந்திரியாய நமஹ. சரணாகத வத்சலாய நமஹ. ஸ்ரீசைல சிகரவாசாய நமஹ. டமருகநாத வினோதாய நமஹ. விருஷபாரூடாய நமஹ. துர்மத நாசகாய நமஹ. ஆபிசாரிக தோஷஹர்த்ரே நமஹ. மிதாஹாராய நமஹ. மிருத்யுமோசக சக்தியாய நமஹ. ஸ்ரீ சக்ரார்ச்சன தத்பராய நமஹ. தாசானுக்ரஹ காரகாய நமஹ. அனுராதா நக்ஷத்ர ஜாதாய நமஹ. சர்வலோக க்யாதசீலாய நமஹ. வெங்கடேஸ்வர சரண பத்ம ஷட்பதாய நமஹ. ஸ்ரீ மகாத்ரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வர பூஜா பிரியாய நமஹ. ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சத்குரு பரபிரம்மணே நமஹ. குருப்யோ நமஹ. பரமகுருப்யோ நமஹ. பரமேஷ்டி குருப்யோ நமஹ. பராத்பர குருப்யோ நமஹ. குரு பரம்பராபியாம் நமஹ. குரு பாதுகாபியாம் நமோ நமஹ. அடுத்தது ஊதுபத்தி இருந்தா அதை காமிச்சு தூபம், நெய் தீபம் இருந்தா காமிச்சு அதை நெய் தீபம் தீபம் காமிச்சுட்டு நைவேத்தியம், நைவேத்தியம் வெத்தலைப்பாக்கு பழம் இதுலேருந்து ஆரம்பிச்சு அவாவாளுக்கு எது சௌரியமோ அதுபடி நைவேத்தியம் பண்ணலாம். அதுக்கடுத்தது கற்பூர ஹாரத்தி பண்ணி எல்லோரும் பிரதட்சிண நமஸ்காரம் பண்ணி பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிண்டு எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும், லோகம் பரம மங்களமாக சௌக்கியமாக இருக்கணும், எல்லோரும் வியாதி வக்க இல்லாத ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோட சாந்தம் அமைதியோட ஞான வைராக்கியத்தோட எல்லோரும் நல்லவர்களாக இருந்து நன்மையை அடையணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பூஜையை தினம் செய்யலாம். குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர
குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரு பாதபூஜை நிறைவடைஞ்சது. பெரியவாசரணம். பெரியவாசரணம். பெரியவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது ஸ்ரீ ரா கணபதி அவர்கள் எழுதிய புத்தகத்தின் ஒளி வடிவம். அளிப்பவர் ஸ்ரீமதி உமா சங்கர் அவர்கள். தேனினும் இனிய சொல்லான், தீச்சுடன் மேனி கொண்டான், ஊனுயிர்க்குயிரதான ஒன்றினை கலந்து நின்றான். ஏன் இனி கவலை நெஞ்சே, இன்றுனக் அருள் செய்தான் இஞ்ஞானவான் காமகோட்டி நாதனை நம்புவோமே. ஜே ஜே சங்கர, ஹரஹர சங்கர. மகா பெரியவாளின் உபன்யாசங்களை ரா கணபதி அண்ணா தெய்வத்தின் குரல் என்ற பெயரில் ஏழு பாகங்களாக தொகுத்து அளித்ததின் நான்காம் பாகத்தின் அடுத்த பகுதி உத்தரமேரூர் உத்தம தேர்தல் முறை. தேர்தல் நடந்த விதம். 30 குடும்பங்களில் ஒவ்வொன்றிலும் ஜனங்களின் பொதுவான மதிப்பீட்டின்படி தகுதி பெற்ற அபேட்சகர்களை தர்மகிருத்திய சபையார் மத்தியஸ்தர்களை கொண்டு பொறுக்கி எடுத்த பின் அவர்களில் ஒவ்வொருத்தர் பெயரையும் தனி ஓலையில் எழுதி கொள்வார்கள். ஒவ்வொரு குடும்பிலும் பொறுக்கி எடுக்கப்பட்ட அத்தனை அபேட்சகர்களின் பெயர்களை கொண்ட தனித்தனி ஓலைகளும் ஒரு கட்டாக கட்டப்படும். அதாவது ஒரு குடும்பின் அபேட்சகர்கள் எல்லாருமாக சேர்த்து ஒரு கட்டு ஓலை. இப்படி 30 கட்டுகள் கட்டி வந்து சேர்ந்த பின் கிராமத்து மகாசபை கூட்டப்படும். அப்புறம்தான் குடவோலை எழுதி புகுவது என்பதான தேர்தல் நடக்கும். அபேட்சகர்கள் என்று பல கட்சிகளின் பேரிலும் சுயேச்சையாகவும் பல பேர் நின்று ஒருத்தருக்கொருத்தர் பலத்த போட்டி போட்டுக்கொண்டு பிரச்சாரம் பண்ணிக்கொண்டு பிரச்சாரம் என்று வரும்போது அதிலே நிஜமேதான் இருக்க முடியும் என்று எதிர்பார்க்க முடியாது. எத்தனையோ இல்லாதது பொல்லாததுகளை ஜோடிக்கும்படியாகவும் இருக்கும். இப்படி பிரச்சாரம் பண்ணி ஊரை இரண்டுபடுத்திக் கொண்டு வாய்ச்சண்டை, அது வலுத்து கைச்சண்டை, இவற்றை விட ஹானிகரமான லஞ்ச ஊழல் என்றெல்லாம் ஏற்படாமல் பொதுவாக பொதுஜன மதிப்பை பெற்ற எவரும் எலெக்ட் ஆக வசதியாக அமைந்தது இந்த குடவோலை முறை. ஓலை என்ன என்று பார்த்தோம். அதுதான் அபேட்சகரின் பெயர் எழுதிய அந்த கால சீட்டு. அபேட்சகர் பத்திரம், அபேட்சா பத்திரம் மாதிரி என்று தெரிகிறது. அதுவேதான் ஓட்டுச்சீட்டு மாதிரியும் என்பது. இனிமேலே அந்த குடம் என்னவென்று நாம் பார்க்கிற போது தெரிய வரும். குடம் என்னவென்று பார்ப்போம். தேர்தலுக்காக ஊர் சபை கூட்டப்படும் என்று சொன்னேன் அல்லவா. எங்கே கூடும் என்றால், ஈஸ்வர சாட்சியாக பகவானுக்கு பயந்து தேவாலயங்களின் வெளி மண்டபத்தில் தான் கூடும். அங்கே எல்லோரும் பார்க்க பப்ளிக்காக தேர்தல் நடக்கும். குழந்தையிலிருந்து கிழவர் வரை எல்லோரும் அதற்கு வருவார்கள். சபால விருத்தம் என்று இதை சாசனத்தில் சொல்லி இருக்கிறது. இதுவும் நிச்சயமாக ஒரு ஜனநாயக அம்சம்தானே. ஊர் நிர்வாகத்தில் ஊரார் எல்லாருக்கும் நம்முடையது என்ற சொந்த உணர்ச்சி ஈடுபாடு உண்டாகவும் இது வழி செய்தது. சபை கூட்டப்படும் இடத்துக்கு குடும்புக்கு ஒரு கட்டு வீதமான அந்த 30 ஓலைக்கட்டுகளும் கொண்டு வரப்படும். அங்கே மேடை மத்தியிலே குடும்புக்கு ஒரு குடம் வீதம் 30 குடம் வைத்திருக்கும். இங்கேதான் குடவோலையின் குடம் வருகிறது. இதுதான் ஓட்டு பெட்டி மாதிரி. அக்காலத்தில் கோவிலில் பூஜை செய்யும் அர்ச்சகர்கள் சகல விதத்திலும் ரொம்ப யோக்கியதை வாய்ந்தவர்களாக இருந்தார்கள். இவர்களை நம்பிமார் என்று சொல்லி இருக்கிறது. ஊர் ஜனங்கள், ஊர் பெரியவர்கள் எல்லாரும் கூடிய மண்டபத்தில் இந்த நம்பிமார்களுக்கு முக்கியமான இடம் கொடுத்து மேடையில் உட்கார்த்தி வைத்திருக்கும். ஜனப்பிரதிநிதிகளை எலெக்ட் செய்யும் இடத்துக்கு ஈசன் பிரதிநிதிகளான நம்பிமார் எல்லோரும் தவறாமல் வந்து மேற்பார்வை இட வேண்டும். அதாவது அரசியல், சமூகம் முதலான
எல்லாவற்றின் காரியங்களையும் ஈஸ்வரனுக்கு பொதுவாக நடத்தினர். ரொம்பவும் நேர்மையும் கண்டிப்பும் உள்ளவர்களாக கிராமத்தில் பெயரெடுத்தவர்களை மத்தியஸ்தர்களாக வைத்து தேர்தல் நடக்கும். 1 to 30 வரை வரிசையாக ஒவ்வொரு குடும்புக்குமான அங்கத்தினருக்கு தேர்தல் நடக்கும். முதலில் முதல் குடும்பின் அபேட்சகர்களின் பெயர்களை கொண்ட ஓலைக்கட்டையை அப்படியே கட்டுப்பிரிக்காமல் நம்பிமார்களுக்குள் வயசிலே பெரியவர் அந்த குடும்புக்கான குடத்துக்குள் போடுவார். இதுதான் அன்று நடந்த ஓட்டிங். அதாவது ஜனங்கள் ஒவ்வொருவரும் யாரோ ஒரு நபருக்கு ஓட் போடவில்லை, ஆனால் ஜனசம்மதமான பலருடைய பெயரும் கொண்ட கட்டை ரொம்பவும் சீனியரான அர்ச்சகர் நன்றாக தூக்கி காட்டி குடத்திலே போடுவார். சகல ஜனங்களும் பார்க்க போடுவார். மேல் நோக்கி எல்லா ஜனங்களும் காணுமாற்றால் என்று சொல்லி இருக்கிறது. இதனால் நிஸ்சந்தேகமான நீதி ஜனநாயக கொள்கை இரண்டும் காப்பாற்றப்படுகிறது. அப்புறம் அங்கே சபால விருத்தம் என்றபடி கூடியிருக்கும் கபடமற்ற குழந்தைகளில் ஒரு சின்ன குழந்தையை கூப்பிட்டு மேடைக்கு வரச் செய்து குடத்துக்குள்ளே கையை விட்டு ஓலைக்கட்டிலிருந்து ஏதாவது ஒரு ஓலையை எடுத்து மத்தியஸ்தரிடம் கொடுக்கும்படி சொல்வார். குழந்தை அப்படியே பண்ணும். இதுதான் தேர்தல் என்ற முக்கிய காரியம். குழந்தை எடுத்து கொடுத்த ஓலையில் உள்ள பேருக்கு உடையவன் தேர்ந்தெடுக்கப்பட்டு விடுவான். அரசியல் சமூகம் எதுவும் தெரியாத அதனாலேயே இவற்றில் என்னென்ன கபடம் பண்ணலாம் தந்திரம் பண்ணலாம் என்றும் தெரியாத குழந்தைதான் மகாசபை பிரதிநிதியை தேர்ந்தெடுத்தது. எந்த தரப்பிலும் சேராத அந்த குழந்தையின் மூலம் ஆண்டவனின் சித்தமே வெளியாகி அவனாலேயே ஒருவன் சபை மெம்பராக நியமனம் பெறுகிறான் என்ற உசந்த எண்ணத்தில் இப்படி செய்தார்கள். ஈஸ்வர சம்மதமான தேர்வு. திருவுள்ள சீட்டு என்று ஒரு வார்த்தை அடிபடுகிறதே, அது சீட்டு போட்டு எடுக்கிற விஷயம். பகவத் பிரீத்தியாக ஈஸ்வர சங்கல்பப்படி அமைந்தது என்ற அர்த்தத்தில் தான் ஏற்பட்டிருக்கிறது. இங்கே சொல்லும் தேர்தலோ கோவிலிலேயே கோவில் பூஜகரே பங்கு கொண்டு நடப்பதோடு கபடு சூது மோசடிகள் தெரியாததில் தெய்வத்துக்கு சமானமான குழந்தையை கொண்டு சீட்டு எடுப்பதாக இருக்கிறது. இந்த பிரிசைடிங் ஆபீசர் கொஞ்சம் கூட நடுநிலைமை தப்பி பண்ணுவதற்கு இல்லை. சரியாக சொல்ல போனால் ஆண்டவனேதான் இங்கே பிரிசைடிங் ஆபீசர். பால் குடிக்கிற குழந்தைகளின் வாய் வழியாக ஈஸ்வர சக்தியே வருகிறது என்ற அர்த்தத்தில் பைபிளில் வாசகம் வருகிறது. இங்கே குழந்தையின் கை வழியாக அவனுடைய திருவுள்ளம் வெளிவருவதாக நினைத்து தேர்தல் ஏற்பட்டிருக்கிறது. தற்காலத்தில் மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு என்று சொல்கிறார்கள் என்றால், அந்த காலத்தில் ஆலய மண்டபத்தில் சமஸ்த ஜனங்களையும் கூட்டி இப்படி தேர்தல் நடத்தி இதுவே மகேசன் தந்த தீர்ப்பு என்று வைத்துக் கொண்டு அந்த மகேசன் தீர்ப்பே மக்கள் தீர்ப்பு என்று சந்தோஷப்பட்டிருக்கிறார்கள். ஒளிவு மறைவுக்கு இடமில்லை. குழந்தை தற்செயலாக, அதாவது தற்செயல் என்று நமக்கு தோன்றுகிற தெய்வச் செயலாக குடத்திலிருந்து எடுக்கிற ஓலையை மத்தியஸ்தரிடம் கொடுக்கும். அதை அவர் விரிக்கப்பட்ட விரல்களுடன் கூடின கையால் வாங்கி அதிலுள்ள பெயரை வாசிப்பார். அக்குடத்த ஓலை மத்தியஸ்தன் வாங்கும் போது 5 விரலும் அகல வைத்து உள்ளங்கையில் ஏற்றுக்கொள்வானாகவும் அவ்வேற்று வாங்கின ஓலை வாசிப்பானாகவும் என்று நிஸ்சந்தேகமான நியாய வழியை சாசனம் உறுதிப்படுத்தி தருகிறது. அவர் ஏற்கனவே ஒரு ஓலையை ஒளித்துக் கொண்டு ட்ரிக்காக அதை இப்போது கையில் ஸ்லிப் பண்ணி கொள்ளாமல் இருக்கவே இப்படியெல்லாம் ஜாக்கிரதை செய்திருக்கிறது. இம்மாதிரி மத்தியஸ்தர் எலக்ட் ஆகிறவரின் பெயரை படித்தவுடன் அவர் ஓலையில் உள்ள பெயரைத்தான் படிக்கிறார். தாமாக ஏதோ ஒருத்தர் பெயரை அதில் இருப்பது போல படித்து விடவில்லை என்பதை சந்தேகமர உறுதி செய்யும் பொருட்டு அங்கே இருக்கும் நம்பிமார்கள் எல்லாரும் அந்த ஓலையை
ஒவ்வொருவராக வாங்கி பார்த்து அந்த பேரை பிரகடனம் செய்வார்கள். அப்புறம் அது அபிஷியலாக எழுத்தில் பதிப்பிக்கப்பட்டு அன்னார் சபையின் அங்கத்தினராகி விடுவார். இதுதான் சோழர்கால கிராம சபை அங்கத்தினரின் தேர்வு முறை. எந்த தனி மனிதர்கள் அல்லது கட்சியின் ஆதரவும் சாய்காலும் இல்லாமல் ஊருக்கு பொதுவாக ஈசனுக்கு பொதுவாக நல்லவர்கள் யோக்கியர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட முறை. தனி மனித கவர்ச்சி அம்சமே இல்லை. முடியரசு போய் குடியரசு வரும்போதே மனிதரை பார்க்காமல் கொள்கைகளை பார்ப்பதாக பெரிசாக பறைசாற்றப்படுகிறது. ஜாதி ஸ்தானம் முதலிய எதையும் பார்க்காமல் ஐடியாலஜியின் பேரிலேயே சமூக காரியங்கள் நடப்பது இப்போதுதான் என்று பெருமை பேசிக் கொள்கிறார்கள். ஆனால் வாஸ்தவத்திலோ இப்போதுதான் தர்மம், நீதி, நேர்மையான நிர்வாகம், திறமையான சமூக அமைப்பு என்பதான உண்மைகளை பார்க்காமல் தனி மனுஷர்களையும் கட்சிகளையுமே பார்த்து காந்தி சொன்னாரா, அதுதான் வேதம். அதற்கு கொஞ்சம் வேறேயாக அவருக்கு நேற்று வரை நெருக்கமாக இருந்த ராஜகோபாலாச்சாரி அபிப்பிராயப்பட்டால் கூட இவர் தேச விரோதமானவர் என்று அர்த்தம். இல்லாவிட்டால் வேறு ஒரு அம்பேத்கரோ டாங்கேயோ ஏதோ சொல்லிவிட்டால் அதுதான் சத்தியம் என்கிற ரீதியில் ஜனங்கள் கொள்கைகளை விட்டு தனி மனுஷர்களையே பிடித்து கொண்டு நிற்பது ஜாஸ்தியாகி வருகிறது. முதலில் தனி மனுஷரிடம் மோகம் மாதிரியான பிடிமானம், அதற்கு அப்புறம் ஏதோ ஒரு பார்ட்டி வியூ, கட்சி கண்ணோட்டம். இது இரண்டுக்கும் மிஞ்சி உண்மைகளை மனஸ்திறந்து உள்ளபடி பார்ப்பது என்பதே அபூர்வமாகி வருகிறது. எப்படிப்பட்ட தனி மனுஷர்களின் பின்னே ஜனங்கள் போகிறார்கள் என்று பார்த்தால் யாருக்கு கவர்ச்சி சக்தி இருக்கிறதோ அவருக்கு பின்னேதான். ஒருவருக்கு நல்ல அரசியல் ஞானம் இருக்கலாம். தேச நலனுக்கான கொள்கைகளை வகுத்து அவற்றை திறம்பட நடத்தி வைக்கிற தகுதி இருக்கலாம், சக்தி இருக்கலாம், நேர்மையான நடத்தை இருக்கலாம். இதெல்லாம் அவரிடம் இருந்தாலும் இவற்றில் எதுவுமே இல்லாத இன்னொருவருக்கு நன்றாக ஜோடித்து மேடையிலே பேச முடிகிறது. வசீகரமான பெர்சனாலிட்டி இருக்கிறது என்றால் இவற்றின் கவர்ச்சியிலேயே இவர் விஷயம் தெரிந்த அந்த இன்னொருவரை விட ஜனங்களின் பெரிய ஆதரவை பெற்றுவிடுகிறார். இந்த துர்தசையில்தான் இப்போது தேசம் இருப்பதாக தெரிகிறது. சமூகத்தின் எல்லா நிலைகளில் உள்ளவர்களுமே இப்படிப்பட்ட கவர்ச்சியில் மயங்கத்தான் செய்கிறார்கள். என்றாலும் இதிலேயும் விஷயம் தெரியாத பாமர ஜனங்களைத்தான் விசேஷமாக வளைத்து விட முடிகிறது. இதை நினைக்கும் போது கவர்ச்சி அம்சத்தை உத்தேசித்தேதான் ஓட்டர்களுக்கு வேறு தகுதியே வைக்காமல் வயசு வந்தோருக்கெல்லாம் வாக்குரிமை என்று செய்வதோ என்று கூட தோன்ற ஆரம்பித்து விடுகிறது. சோழர் காலத்தில் உச்சியில் முடியரசு இருந்த போதோ கீழே தேர்தலில் பர்சனாலிட்டி என்பதே இல்லை, கட்சி என்பதும் இல்லவே இல்லை. தர்மம், தகுதி என்பனவற்றின் மேலான அடிப்படையிலேயே முழுக்க முழுக்க தேர்தல் நடந்திருக்கிறது. கேண்டிடேட் என்பவன் பர்சனலாக யார், அவன் என்ன பார்ட்டி என்ற பேச்சுக்கே இடமில்லை. அவன் தர்மிஷ்டன், தகுதி வாய்ந்தவன் என்பதுதான் கவனத்துக்கு வந்திருக்கிறது. இப்படிப்பட்டவர்கள்தான் தங்களுடைய சொந்த கவர்ச்சியினால் இல்லாமல் யோக்கியதாம்சங்களுக்காக மாத்திரம் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அப்புறம் ஒரு வருஷம் அவருக்கு பதவிக்காலம், மறு வருஷம் மறுபடியும் இதே மாதிரி தேர்தல். ஆனால் இதே நபர் அந்த தேர்தலிலோ அதற்கப்புறம் இரண்டு வருஷங்களில் நடக்கும் தேர்தலிலோ எலக்ட் ஆக முடியாது. இது முன்னேயே சொன்ன விஷயம். ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர. பெரியவா சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவா சரணம். பெரியவா சரணம். பெரியவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது திரு கவிக்கண்ணன் அவர்களின் ஆன்மீக உரை. பெரியவா சரணம். ராம் ராம். ஸ்ரீ குருப்பியோ நம. ஜெய ஜெயசங்கர, ஹர ஹர சங்கர. பெரியவா வானொலி நேயர்கள் அனைவருக்கும், மகா பெரியவாவுடைய பக்தர்கள் அனைவருக்கும்
அடியேன் கவிக்கண்ணனின் அன்பு கலந்த நல்வாழ்த்துக்கள். ராம் ராம் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஸ்ரீ குருப்யோ நம. இப்ப நம்ம பார்க்க போறது அக்ஷரமண மாலையில 18வது மணி. கீழ்மேல் எங்கும் கிளர் ஒளி மணி என கீழ்மையை பாஷை அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. அருமையான ஒரு பாடல். ரெண்டு வரியில பெரிய தத்துவத்தை ரமண பகவான் நமக்காக சொல்றார். கீழ்மேல் எங்கும் கிளர் ஒளி மணி என் கீழ்மையை பாழ்சை அருணாச்சலா. கீழ்மேல் எங்கும் கிளர் ஒளி, உயர்வு தாழ்வு அப்படின்ற எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் அனைவர் உள்ளத்திலும் ஒரே மாதிரியே ஒளிரக்கூடிய சுயம் பிரகாசமான சச்சிதானந்த ஜோதியாக விளங்கக்கூடிய கிளர் ஒளி மணியே, சச்சிதானந்த ஒளியாக ஜோதியாக விளங்கக்கூடிய அருணாச்சலம் என்று சொல்லக்கூடிய மணியே, என் கீழ்மையை பாழ்சை என்னுடைய அறியாமை, என் மனதில் இருந்து கொண்டு எனது அறியாமையாகிய இருளை அழித்து என்னுடைய உள்ளத்திலே ஒளியை பெருக்குவாயாக அப்படிங்கிறார். அவருக்கா இது, அவருக்காக சொல்ற, நமக்காக தான் இதெல்லாம். என்னன்னா, எப்படி உயர்வு தாழ்வு இல்லாத எந்த விதமான பாகுபாடும் இல்லாத எல்லார் உள்ளத்திலையும் ஒரே மாதிரியாக ஒளியறக்கூடிய ஸ்வயம் பிரகாசமான சச்சிதானந்த ஜோதியாக இருக்கக்கூடிய அந்த அருணாச்சலேஸ்வரர் பார்த்து சொல்றார், ஏ மணியே, உன்னது அருள்ங்கிற ஒளியை கொண்டு எனது அறியாமைங்கக்கூடிய இருளை நீ நீக்க வேண்டும். என் மனதுக்குள்ளே அறியாமை என்றக்கூடிய இருளானது முழுக்க முழுக்க அப்படியே பரவி இருக்கு. அதனால என்னால வந்து உன்னை புரிஞ்சிக்க முடியல. உன்னை உணர்ந்து புரிந்து கொள்வதற்காக நீ என்னுள்ளே இருந்து ஜோதி வடிவமாக தூண்டிவிடு அப்படின்னு சொல்றாரு. இப்படி இது என்ன, தேவர் பிரானை திவ்ய மூர்த்தியை யாவர் ஒருவர் அறிவார், அறிந்த பின் ஓதுமின் கேள்மின் உணர்மின் உணர்ந்த பின் ஓதி உணர்ந்தவர் ஓங்கி நின்றாரே என்பர். அவர் ஆதி பிரான், அமரர்க்கும் படம் தொடர், ஜோதி அடியார் தொடரும் பெரும் தெய்வம், ஓதி உணர வல்லோம் என்பர் உன்னின்ற ஜோதி நடத்தும் தொடர்பு அறியாரே. திருமூலருடைய வாக்கு கிட்டத்தட்ட இதுக்கு சரியா வருது பாருங்க. இந்த தேவர் பிரானை திவ்ய மூர்த்தி இருக்காரு, யார் தான் அறிவா? ஆனா அறிந்த பின் என்ன பண்ணுவா? அவரையே பாடுவா, அவருடைய புகழையே கேட்பா. அவரை உணர்ந்த பின்னால அந்த ஓதி உணர்ந்தவர் ஓங்கி நிற்பார், வேறு எது பின்னாடியும் செல்ல மாட்டார்களாம். அந்த ஆதி பிரான் இருக்காரு, அவர் அமரருக்கும் பரம் சுடர் ஜோதி, அமரர்களும் வழிபடக்கூடிய பரம்பொருளான ஜோதி, அடியார் தொடரும் பெருந்தெய்வம், அடியார்கள் எல்லாரும் விரும்பி சென்று அவனுடைய திருவடியை நாடி தேடி அடைந்து அருள் பெற்றவர்கள், ஓதி உணர வல்லோம் என்பர் உள் நின்ற ஜோதி நடத்தும் தொடர்வறியாரே. ஓதி உணர வல்லம் நம்மளால முடியாது, அவரை பணிந்து அவரை அறியத்துக்கு நம்மளால முடியாது அப்படின்னு நினைக்கிறவாள்லாம் யாரான்னாக்க, உள் நின்ற ஜோதியை நடத்தும் தொடர்பு அறியாரு. நம்ம மனசுக்குள்ளேயே அவன் உள்ளுக்குள்ள இருந்துட்டு இருக்கான். உள்ளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த இறைவனை, ஜோதி வடிவான அந்த இறைவனை நாம் அறிய மாட்டோம். அறியாதனால்தான் நம்ம அப்படி சொல்றோம் அப்படின்னு சொல்றார். அப்படி வந்து எத்தனை பேர் அந்த மாதிரி மூடர்களா இருந்திருக்கா இல்லையா, அசுரர்கள் அரக்கர்கள்னு சொல்றோம். அவள்லாம் உள்ளுக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே இருக்கக்கூடிய பகவானை தேடாத வெளியில போய் எங்கெல்லாமோ தேடி அடைஞ்சா இல்லையா. இரண்யாக்ஷன் ஒருத்தன் தான், அவன் என்ன பண்ணான்னா, இரண்யேசுபுக்கு பிரதர், அவன் என்ன பண்ணான்னா, உலகத்துல எல்லாரும் ஜெயிச்சுட்டான், ஜெயிச்சுட்டு சமுத்திரத்துல போய் தொம்முன்னு குதிப்பானான், தொம்முன்னு குதிச்சு அந்த அலைகள் எல்லாம் தடுத்து விளையாடுவானான். ஒரு சமயத்தில் என்ன பண்ணான்னா, அவனுக்கு என்ன தோணுத்தோ தெரியல, பூமியவே பாயா சுருட்டின்னு போய் சமுத்திரத்துக்குள்ள வச்சுட்டான். அப்ப சுவாமி வந்து வராக அவதாரம் எடுத்து அப்படி வராரு இவனுக்கு வந்து இது பண்ண. நாரத மகர்ஷி என்ன பண்ணாருன்னா, அவரை கப்பட்டப்பட்டுதி அப்படின்னு சொல்லிட்டு நாராயண பட்டத்துக்கு சொல்வார் நாராயணியத்துல. நாரதர் அப்படியே அவங்ககிட்ட போய் சொல்றாரு, ஏன்னா அவனுக்கு முடிவு காலம் வரப்போறது, அவன் அழிக்கணும்னு யாரால முடியும்னா இந்த பகவானால் தான், நாராயணனால் தான் முடியும். அதனால இவன்கிட்ட போய் கோழி முட்டுறார், பாரு பூமா தேவி, அவளை வந்து நீ கொண்டு போய் உள்ள சுருட்டி கீழே வச்சிருக்கியே பூமின்னு நினச்சிட்டு, அவள் அழகான வடிவானவள், அவளை வந்து உங்ககிட்டேருந்து தூக்கின்னு போறதுக்காக மகாவிஷ்ணு வந்துட்டு இருக்காரு பாரு, நீ அவரோட சண்டை போட்டு எதிர்த்து நின்று அவர் அழிச்சுடுன்னு சொல்லி சொல்லி கொடுக்குறார். இவன் வலுவில் போய் சண்டை போடுறான்,
மகாவிஷ்ணு இவனோட சண்டை போட்டு கதாயுதத்தால் அவன் அடிக்க இவர் தன்னுடைய வெறும் கையாலேயே அவன் தலையில ஒரு போடு போட்டு அவன் உழுந்து போயிடுறான். அதனால்தான் அந்த கோபத்தினால்தான் அவனுடைய பிரதராக இருக்கக்கூடிய சகோதரனான இரண்யகசப்பு நாராயணனை கண்டாலே வெறுக்க ஆரம்பிச்சிட்டான். எல்லாம் தான் தான் தெய்வம், எல்லாரும் அவனை தான் தோணும், விஷ்ணுவுக்கு யாரும் பூஜை பண்ணக்கூடாது, கோயில் வைக்கக்கூடாது, யாகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பண்ணான். கடைசியில் என்ன பண்ணார், அவன் மனசுலேயே உள்ளக்குள்ள இருக்காருங்கிறது அவனுக்கு தெரியல. அதை உணர்த்ததுக்காகவே அவனுக்கு பிள்ளையாக பிரகலாதன் பிறக்கிறார். பிரகலாதன் பிறந்து சங்கு கண்ணன் ஏதோ பேர் அவருக்கு, தேவலோகத்தில் இருந்தவர் அவர். அவர் தான் வந்து பிரகலாதன் அவதாரம் பண்றார். அவர் தான் யார், இவனுக்கு பிள்ளையாகவே பிறக்கிறார். எப்ப பார்த்தாலும் வந்து நாராயணன் நாமம் தான், ஏன்னா அவர் கர்ப்பத்தில் இருக்கும் போதே நாராயணர் வந்து இரண்யகசிபனுடைய மனைவியான கயாத்து வந்து அழிச்சின்னு போய் அவருக்கு எல்லாம் இவன் தபாஸ் பண்ண போயிருக்கான். அவர் ஐஷன் போய் நல்லதெல்லாம் சொல்லி கடவுளுடைய கதைகளெல்லாம் சொல்லி அவனை கடவுள் பரமான சிந்தனையே வரும்போது கருவலையே திருவடைந்தவனாக பண்ணிடுறார். அதனால பிறந்த அப்புறமும் எப்ப பார்த்தாலும் நாராயணா நாராயணாங்கிற ஓம் நமோ நாராயணாயின்னு அட்டாட்சர மத்தியா சொல்லிட்டு இருக்கான். இவனை வந்து என்ன பண்ணாலும் அவன் அழிக்க முடியல. மலையிலேருந்து உருட்டி விடுறான், கீழே யாரோ தாங்கிட்டு விடுறான், கடல்ல தூக்கி போடுறான், அவன் முதந்து வெளில வந்துடுறார். யானையை விட்டு மெதிக்க விட்டான்னா யானை வந்து அப்படியே கையை தூக்கிட்டு நமஸ்காரம் பண்ணி நிக்கிறது. விஷத்தை கொடுத்தா அப்பவும் சாகல, நெருப்புல போட்டாலும் வந்து அழிஞ்சு போல. ஆஹா, என்ன பண்ண, கடைசியில் பார்த்தான் எங்க இருக்காரு உன்னுடைய நாராயணன்னு கேட்கறான். எல்லா இடத்துலயும் இருக்காரு, எல்லாரும் மனசுலயும் இருக்காரு, எல்லா உள்ளத்துலயும் இருக்காரு, தூண்லயும் இருக்காரு, துரும்புலயும் இருக்காருன்னு சொன்ன உடனே என்ன பண்ண, இந்த தூண்ல இருக்காருன்னு ஒரு தூணை காமிச்சா அங்கேயும் இருக்காருண்ணா. பகவான் இப்ப என்ன பண்ணாரன்னா, இவன் தூணில் இருக்கான் துரும்புல இருக்கான்னு சொல்லிட்டானே, அவன் எந்த தூண்ல காமிச்சாலும் நம்ம இருக்கணுமே சொல்லி உலகத்தில் இருக்கிற அத்தனை தூண் துரும்புலயும் அவர் வந்து நரசிங்க ரூபமாக அவர் உள்ளுக்குள்ள வந்தாராம். ஒரே ஒரு தூண்ல தான் வந்து இரண்யசிப்பு அடிச்ச உடனே அவர் வெளியில வந்தார். இன்னும் மற்ற தூண்கள் எல்லாம் அவர் இருக்கிறதாக ஒரு ஐதீகம். அதனாலதான் தூண்ல சாயப்படாது, தூண் மேல அசிங்கம் பண்ணக்கூடாது, துரும்பா கூட கிள்ளி போடக்கூடாது. என்ன, அதுக்குள்ள நரசிம்மூர்த்தியாக பகவான் இருக்காருங்கிறது ஒரு நம்பிக்கை. அப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கிறதுனால்தான் நம்ம வந்து இன்னும் அந்த பயபக்தி இருக்கு, நம்ம நல்லதே பண்ணிட்டு இருக்கோம். அந்த பகவானுக்கு உயர்வு தாழ்வு கிடையாது, எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்க்கறான். ஆகாசத்திலிருந்து பெய்யக்கூடிய மழைக்கு உயர்வு தாழ்வு கிடையாது, அது வந்து ஆறுலையும் பெய்யும், குளத்திலையும் பெய்யும், குட்டையிலையும் பெய்யும், கணத்திலையும் பெய்யும், சாக்கடை மேலேயும் தண்ணி பெய்யும். அதே மாதிரி சூரிய ஒளின்னு எடுத்துட்டாலும் அதுவும் பாகுபாடு இல்லாத எல்லா இடத்துலையும் அதனுடைய ஒளி விழுற மாதிரி பண்றது இல்லையா, அது மாதிரி தான். இப்ப நம்ம சாதாரணமாக சின்ன ஒரு உதாரணம் எடுத்துட்டா கூட ஒரு ரயில் இன்ஜின் ரயில் பெட்டிகள்லாம் இழுத்துன்னு போறது, அந்த ரயில் பெட்டி கிட்டத்தட்ட இப்பெல்லாம் 20-25 பெட்டி இழுத்துன்னு போறது. அதுல வந்து முதல் வகுப்பு இருக்கு, குளிர் சாதன வசதியோடு இருக்கிறது இருக்கு, சாதாரண வந்து இரண்டாம் வகுப்பு பெட்டிகள் இருக்கு, அதுக்கப்புறம் முன்பதிவு செய்யாத ஜனங்கள் கடைசி நிமிஷத்தை வர ஏறி போறதுக்கான அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட் சொல்லக்கூட இருக்கு. ஆனா எந்த பெட்டியில யார் இருந்தாலும் அது பாகுபாடு பார்க்காது, எல்லா பெட்டியும் சேர்த்து இழுத்து போறது இல்லையா ரயில். அது மாதிரி வந்து பகவானும் எல்லாரையும் பாகுபாடு இல்லாத காப்பாத்துறான். எல்லாருக்கும் உடுக்க உடைய உண்ண உணவு படுக்க இடம் இதெல்லாம் கொடுத்து எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்துல அவ கஷ்டப்படாத பாத்துக்கிறான். அதையே மீறி கஷ்டப்படுறதுன்னு அது முன்வினை பயன் தான் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அப்பேற்பட்டவன் எப்படி இருப்பான் அந்த கடவுள் அப்படின்னு சொன்னா, உடலாய் உயிராய் உலகமதாய் கடலாய் கார் முகில் நீர் பொழிவானாய் இடையாய் உலப்பிரி எங்கும் தானாகி அடைவார் பெருவழி அண்ணல் நின்றானே. இந்த அண்ணல் எப்படி நின்றான் அப்படின்னாக்க, பெருவழி அடைவார், எல்லாரும் நல்ல வழியை அடைவதற்கு வசதியாக அந்த பெருமாள் அண்ணல் வந்து நின்றான்னா, எப்படிலாம் நிக்கிறான்னா, உடலா காணான், நம்முடைய உடலும் அவனே, அதற்குள்ளே விளங்குகின்ற உயிரும் அவனே, ஜோதி ஸ்வரூபமாக சைத்தன்யமாக உள்ளே இருந்து நம் உடலை இயக்குபவனும் அவனே, மலையாக இருப்பவனும் அவன்தான், கடவுளாக இருப்பவனும் அவன்தான். அவன் வந்து கார் முகில் மேகமாக போகிறவனும் நீர் பொழியக்கூடிய முகிலாகவும் அப்படியே அவன் தான் இருக்கான். இடையாய் உலப்பு இலி எங்கும் தானாகி, அவனுக்கு வந்து எந்த விதமான பாகுபாடு பாரபட்சம் வேற்றுமைகள் எதுவும் இல்லாத, குற்றம் குறைகளற்றவனாக எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கான், எல்லா இடத்திலும் இக்கமர நிறைந்திருக்கான் இல்லையா. அவன் நமக்குள்ளே இருக்கிற மாதிரி எல்லாருடைய உடம்புலையும் இருக்கான். அந்த சைத்தன்யம்ங்கிறது எப்ப அங்கேருந்து கிளம்பிடுறதோ அப்ப ஜடமாயிடுறது, ஜீவன் இல்லாத உடல் ஜடமாயிடுறது. அவன் வந்து புகுந்து நின்றான் எங்கள் புண்ணியமூர்த்திங்கிறார் மூலர் திருமூலர். புகுந்து நின்றான் எங்கள் போது அறிவாளன், புகுந்து நின்றான் அடியார்கள்
தங்கள் நெஞ்சம் புகுந்து நின்ற உன்னையே போற்றுகின்றேனேங்கிற எல்லாமாக இருந்து என்னுடைய இதயத்துக்குள்ள புகுந்து நீ ஒளி வடிவமா இருக்கே ஒன்ன நான் போற்றுகிறேன். யாரு எப்பேற்பட்ட நீ அப்படின்னு கேட்டா, எங்கள் புண்ணியமூர்த்தி என் உள்ளே நீ என்னை அறியாமல் எனக்குள்ளே புகுந்து என்ன என்னுடைய உள்ளத்தை கவர்ந்து உள்ளுக்குள்ள நீ இருக்கிற, எனக்கு அறிவே கொடுக்கிற, நீ கொடுக்கறது மொத்தம் இல்லை என் நெஞ்சுக்குள்ளே புகுந்து என்றென்றும் என்னை காத்து எனக்கு அருள் பண்ணுகிறாய் இல்லையா. அன்னை எப்படி தன்னோட குழந்தைகள்கிட்ட ஒரே மாதிரியான அன்பு காட்டுறாளோ அதே மாதிரிதான். இப்ப அந்த சுவாமி எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? ஒரு கண்ணாடி இருக்கு, அந்த கண்ணாடி முழுக்க தூசி படைஞ்சிருக்குன்னு நம்ம பார்த்தா நம்ம முகம் தெரியுமோ? தெரியவே தெரியாது. அப்ப என்ன பண்ணும்? கண்ணாடி இருக்கிற மாசு எல்லாம் நம்ம துடைக்கணும். அந்த மேல இருக்க அழுக்கெல்லாம் சுத்தமா நம்ம இது பண்ணி எடுத்துட்டோம்னா, தொடச்சி எடுத்துட்டோம்னா அப்போ நம்முடைய பிரதிபிம்பம் உள்ள தெரியும். அது மாதிரி மனசுக்குள்ள இருக்கக்கூடிய மாசெல்லாம் நம்ம வந்து அகற்ற, மனத்துக்கண் மாசிலன்னாதல் அனைத்து அரண் ஆகுல மீற பெற அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொன்னார் இல்லையா. மனதுக்குள்ள இருக்கக்கூடிய மாசு கெட்ட எண்ணங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒழிச்சுட்டு மாசு இளன் ஆதல் அனைத்து அரண், அதாவது தூய்மையான மனதை உடையவனாக எந்த விதமான அழுக்கும் இல்லாத, அதாவது என்ன சொல்றோம், அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சோ இதெல்லாம் எதுவுமே இல்லாத நல்ல மனமாக நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னா அதுதான் அறம், அதுதான் தர்மம். அந்த தர்மத்துக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது. அனைத்து அரண் ஆகுல நீர பெற மிச்சம் எல்லாமே தேவையற்றது அவசியம் இல்லைன்னார். அருணகிரிநாதர் கூட ஒருத்தர் சொல்லுவார், நான் தப்பு தான் பண்றேன், என்கிட்ட வந்து நல்லதே கிடையாது, நான் ரொம்ப எத்தனையோ இது என்னை பாழ்வாழ்வேனும் படிமாளிகளை வீழ்வாய் என வீழ்த்தனையே, நீயே வந்து என்ன இந்த பாழான இந்த வாழ்வில் நான் கஷ்டப்படும் சொல்லி நீ தான் என்ன நினைச்சிட்ட, மின்னே நிகர் வாழ்வை விரும்பியான் என்னே விதியின் பயனிங்கிறவோ, நான் வந்து மின்னல் போல வந்து அழிஞ்சு போகக்கூடிய இந்த வாழ்க்கையை நம்பி நான் இதிலேயே உழன்று எப்போதும் அதிலே லயிச்சு போயிருக்கேனே, இது என்ன என்னுடைய விதியினால் ஏற்பட்டதா, இல்லே இன்னும் மாயையில் இட்டலை நீ பொல்லேன் அருகாமை பொறுத்தலையே அப்படிங்கிறார். இல்லை எனும் மாய எதுவுமே இல்லை, அது வந்து இருக்குன்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். அது வானவில் மாதிரி கண்ணவர தோன்றக்கூடிய விஷயங்கள் மாதிரி அப்பேற்பட்ட அந்த அழிவான இந்த உடலையும் அழிய போகிற எல்லா காட்சிகளையும் உடமைகளையும் நான் வந்து நித்தியம் அப்படின்னு நினைச்சு நான் அது அதிலேயே உழண்டு கொண்டிருக்கேனே, இந்த பொல்லையனுடைய அறியாமையை நீ வந்து பொறுக்க மாட்டியா, என்னை காப்பாற்ற மாட்டியா அப்படின்னு கேட்கிறார். பொங்கும் அருள் வெள்ளமாக பொறிந்து வரும் தெருளே, அங்கும் இங்கும் எண்ணாது அனைத்திற்குள்ளும் உயிராக தங்கி அவை தானியங்க தன்னழியாய் விளங்கிடுவாய். இங்கே எந்த இதய இருள் அற்றிடவே அருளாயோ அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறார். அதாவது பொங்கி வரக்கூடிய வெள்ளம் போல அருள் வெள்ளமாக இருக்கிறாய் நீ, அந்த அருள் வெள்ளமாக வந்து என்னுடைய மனத்துக்கு தெளிவை கொடுத்து அங்கே இங்கே அப்படின்னு எல்லாம் எல்லா இடத்திலையும் அப்படியே எல்லா உயிர்களிலையும் நீயே நிலை பெற்று இருக்காயே அதை எனக்கும் உணர்த்தி, நீ என்னுடைய இதயத்திலையும் தங்கி எல்லாரையும் இயங்க செய்கிற மாதிரி என்னையும் நீ இயங்க வைத்து என்னோட இதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய இருட்டை எல்லாம் விலக்கி உள்ளுக்குள்ள ஒளியை பெருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்துன்ற மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கிற அழுக்கையெல்லாம் நீக்கி உள்ளுக்குள்ள ஒளியாக ஒளி சுடராக நீ என்றென்றும் விளங்கி அந்த இருளை அறியாமையின் இருள் வெளியே போக ஞானம் என்றக்கூடிய ஒளியானது உள்ளுக்குள்ளே வர எனக்கு வந்து மாயை விலகி அழியக்கூடிய பொருள்கள் மீதெல்லாம் ஏற்படக்கூடிய ஆசையெல்லாம் ஒழிந்து என்றென்றும் நிரந்தரமான நித்தியமான உன்னுடைய திருவடிகளே சரணம் என்று நான் வணங்க வேண்டும். அப்படி வணங்கக்கூடிய நிலையை எனக்கு நீ தரணும். உனக்கு வந்து பாகுபாடு எப்படி கிடையாதோ, யார் மேலும் இவன் வசத்தி அவன் தாழ்த்தின்றது கிடையாது. 64 நாயன்மார்களுக்கு அருள் பண்ண அந்த பகவானுக்கானே அவ யார்கிட்டையும் வந்து அவர் உயர்ந்தவர் இவர் தாழ்ந்தவர்னு பார்த்ததே கிடையாது. அப்படி வந்து அந்த 63 நாயன்மார்க்கும் நீ எப்படி ஆட்கொண்டாயோ அது மாதிரி என்னையும் நீ வந்து ஆட்கொண்டு அருள் பண்ணோம்னு ரமண பகவான் கேட்ட மாதிரியே நாமளும் கேட்டோம்னு கண்டிப்பாக அந்த அருணாச்சல மூர்த்தியானவர் கிழி வடிவாக கல்லான மலையாக இருந்தாலும் கசிந்து நமக்காக உருகி நம்ம வந்து அவருடைய திருவிடைகளை பற்றி கொள்ளும் போது நமக்காக இறங்கி வந்து அருள் புரிவார். ஜெய ஜெயசங்கர் ஹரஹர சங்கர் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ராம் ராம். பிரிவாசரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பிரிவாசரணம். பிரிவாசரணம் அடுத்த நிகழ்ச்சி மகா பெரிவா மகிமை உபன்யாசம்.
வழங்குபவர் பிரம்மஸ்ரீ கணேச சர்மா அவர்கள். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். பெரிவாளோட 86வது ஜெயந்திக்கு ஹூப்ளிக்கு வந்தா. அன்னைக்கு கார்த்தால தான் முதல் கேம்ப்லேருந்து பெரிவா வர வந்து அங்கே எங்கே தங்க முடியுமா இருந்தது அப்படின்னா, ஹூப்ளியில் ரயில்வேல பெரிய உத்தியோகத்தில் இருந்த குருசங்கர் அப்படின்னு, அவரோட மனைவி கமலா அப்படின்னு, இந்த குருசங்கர் அவ பெரிய குவார்ட்டர்ஸ், அதுக்கு பக்கத்துலேயே ஒரு இடம் சின்ன பர்ணசாலை மாதிரி, அங்கே ஒரு பெரிய பிளே கிரவுண்டு மாதிரி இருக்கும், அதில் ஒரு பர்ணசாலை மாதிரி அமைச்சு பெரியவாளுக்கு வச்சிருந்தா. மற்றவாள்லாம் வரவாள்லாம் பெரியவாள்கிட்ட கூட கைங்கரியம் பண்ணுவா, மற்றவா தரிசனத்துக்கு வருவாள்லாம் பக்கத்துலேயே இருக்கட்டும் அப்படின்னு அவ வீடு இருந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிலாம் ஒரு பெரிய ஏற்பாடு பண்ணியிருந்தா. இன்னும் பல பேர் அங்கே குல்கர்ணி அப்படின்னு ஒருத்தர், இவாள்லாம் எல்லாரும் சும்மா சேர்ந்து ஏற்பாடு பண்ணி பெரிவா ஹூப்ளி எல்லையிலேருந்து அவளை வரவேற்று ரொம்ப பெரிய கிராண்ட் ரிசப்ஷன்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணினா. பெரிவா ஜெயந்திக்கு தார்வாடுங்கிற இடத்துல ஸ்ரீ பாலச்சந்திர சாஸ்திரி அவர் என்ன பண்ணினார், ஏராளமான வைதிகாலெல்லாம் அழைச்சி பல ஹோமங்களுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தார். பரம பக்தர் பெரிவாள்கிட்ட அப்படி ஒரு பக்தி, பெரிவாளை வந்து பிரார்த்தனை பண்ணிட்டார் பல இடங்களில், முன்னாள்லாம் முன்னாள் கேம்ப்லாம் வந்து வந்து தரிசனம் பண்ணியிருக்கார். அதனால் இந்த ஹூப்ளியில் அங்கே விஜயநகரம் அப்படின்னு இருக்குது, அந்த அங்கே ஒரு கோவில், அந்த விஜயநகர் கோவிலில் இந்த தார்வாடு பாலச்சந்திர சாஸ்திரிகள் பல ஹோமங்களுக்கு எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணியிருந்தா. பெரிவா இந்த குருசங்கர் அவர் ஏற்பாடு பண்ணியிருந்த இடத்துல வந்து ஸ்நானத்தெல்லாம் பண்ணிட்டு அனுஷ்டானங்கள்லாம் பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு. பண்ணினா கிட்டத்தட்ட 11 மணி இருக்கும். அப்போது மேட்டூர் ராஜகோபால் அப்படிங்கிற பக்தர் சொன்னார், பாலச்சந்திர சாஸ்திரிகள் அங்கே ஹோமெல்லாம் பண்ணிட்டு இருக்கா விஜயநகரம் கோவிலில், இன்னைக்கு பெரியவா ஜெயந்தியாக இருக்குது, அதனால பெரியவா அங்கே வரணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டார். அந்த ஹோமத்தில் பூர்ணாவதிக்கு பெரியவா வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ண சொன்னார். திருப்பி ஞாபகப்படுத்தணும் பெரியவா வரணும் அப்படின்னு பெரியவா சொன்னால், பெரியவாளுக்கு இப்போ கொஞ்சம் சரீர அசௌரியம் இருந்தது, அதாவது உடம்பும் சரியில்லை, ஜுரம் கொஞ்சம் இருந்தது, டெம்பரேச்சர்லாம் இருந்தது, அதனால் அசக்தமாக இருந்ததுனால அங்கே போகல. பெரியவா என்னமுன்னா, எனக்காக காத்துன்னுக்க வேண்டான்னு சொல்லும், அவளை என்ன பண்ணணுமோ பண்ணிக்க சொல்லும், ஹோமெல்லாம் பண்ணால் பண்ணிட்டோம், என்ன நான் வரணுங்கிறதுக்காக காத்துன்னுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடு அப்படின்னு நினச்சிட்டா. சரி, மற்றவாள்லாம் நினச்சா, சரி இப்போ பெரியவாளுக்கு அங்கே போகிறது இல்லை போல இருக்கு, சரீரம் முடியல, உடம்பு முடியல, இங்கேயே தான் இருக்க போகிற அப்படின்ட்டு நினச்சிருந்தா, கிட்டத்தட்ட 12 மணி இருக்கும். 12 மணிக்கு என்ன பண்ணினா, எந்த இடத்துல நடக்கிறது அங்கே போகலாம் அப்படின்ட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டா. தண்டத்தை தூக்கிட்டு ரிக்ஷா எங்கே அப்படின்னு கிளம்ப ஆரம்பிச்சிட்டா. இப்படி பெரியவா கிளம்ப ஆரம்பித்தோடனே உடனே கூட இருக்கிறவள்லாம் பார்த்துட்டு இந்த குருசங்கர் அவளுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி, பெரியவா அங்கே வரதா இருக்கா, எப்படி வரணும், என்ன வரணும், நீங்கள் வழிகாமிங்கோ, எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க, அங்கே ரெடியாக இருங்க அப்படின்ட்டு ஒரு 12 மணி வாக்கில் அந்த இடத்துக்கு பெரியவா விஜயம் பண்ண, கூட இருந்தவாளுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம், தார்வாடு பாலச்சந்திர சாஸ்திரிகளுக்கு பரம சந்தோஷம், எல்லாரும் வசோர்தர பூர்ணாகுதி எல்லாத்தையும் வெகு விமரிசையாக பண்ணினா, பெரியவாளும் எல்லாத்தையும் இருந்து தரிசனம் பண்ணிட்டா. கூட்டமும் கட்டுக்கடங்காத கூட்டமாக இருந்தது, கிலோமீட்டர் கணக்கில் கூட்டம் இருக்குது, எல்லாம் உள்ள வழியில் எல்லா இடத்துலையும் ஒரே ஜனவெள்ளமாக ரொம்பி கிடந்தது. அதனால் இப்படி பெரியவாளை எல்லோரும் க்யூலெல்லாம் வந்து தரிசனம் பண்ண முடியாது போல இருந்தது அந்த சமயம். அதனால் என்ன பண்ணினா, பெரியவாளே எல்லா இடத்துக்கும் சுற்றி சுற்றி வந்து எல்லாரையும் உட்கார சொல்லிவிட்டு, அவாவா இருக்கிற இடத்துல அப்படியே உட்கார சொல்லிட்டு, தான் இங்கேயும் அங்கேயுமா சுற்றின்னு வந்து எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்து எல்லாம் பண்ணினா. இப்படியே இந்த பூர்ணாவதி ஆச்சு, அப்புறம் பெரியவா பிரசாதத்தை எடுத்துனா, தீர்த்தத்தை பிரதட்சணம் பண்ணிண்டா. அதுக்கு மேலே பக்கத்தில் இன்னொரு இடத்துல என்னமுன்னா, இந்த நாகலட்சுமி அம்மா அது மாதிரி பெரியவாள்கிட்ட கைங்கரியம் பண்ணுறவா, பல பேர்லாம் சேர்ந்துட்டு, இவாள்லாமும் சில பேர்லாம் மெட்ராஸ்லேருந்து போனவாள்லாம் பெரியவா ஜெயந்திக்கு சில ஹோமங்களுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தா. அது ஒரு இடத்துல இருந்து அந்த பிரசாதம்லாம் வந்தது, எல்லாத்தையும் எடுத்துட்டா பெரியவா. எல்லாம் முடிஞ்சதுன்னா ஒரு வழியாக இந்த ஹோமங்கள்லாம் பூர்த்தியாகி பிரசாதெல்லாம் எடுத்துண்டு எல்லாம் ஆனோடனே பெரியவாளுக்கு டயர்டாக இருந்தது. அந்த இடத்துலையும் அந்த மண்டபத்துலேயே அப்படியே படுத்துனுட்டா. அந்த மண்டபத்தில் ஒரு தட்டியெல்லாம் வச்சு அதை மறைச்சி ஒரு சின்ன இடம் மாதிரி இருக்குது, அதில் போய் படுத்துனுட்டா. ஆனால் கூட்டமானால் படுத்துக்க விடலை, எல்லாரும் வந்து வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு வரா, எட்டி எட்டி பார்க்குறா. இந்த கூட்டம் கட்டுக்கிடங்காத நேரத்தில் நம்ம இந்த தட்டியெல்லாம் கிழிச்சுண்டு எட்டி பார்க்க ஆரம்பிச்சுட்டா. இப்படி இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு புரியல, பெரியவாளால் படுத்துக்க முடியல. உடனே ஏந்துண்டு நாலா பக்கம் வந்து தரிசனம் கொடுக்க ஆரம்பித்தா, இங்கே போனால் அங்கே போனால் இப்படியே தரிசனம்லாம் கொடுக்க ஆரம்பித்தா. நல்ல மத்தியானம் வெயில்ல படபடைக்கிற வெயில், வைகாசி மாதம்னா எப்படி இருக்கும் வெயில், ஒழுத்தும். அந்த சமயத்தில் பெரியவா நடந்து இந்த பள்ளத்தனோட யதாஸ்தானத்துக்கு வந்தாள்.
இது பார்க்குறவாளுக்கு கைங்கரியம் பண்ணுறவாளுக்கெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஏதோ இங்கேருந்து அந்த கோவிலுக்கு பூர்ணாவதிக்கு போனால் சரி, அங்கேயான சித்தை படுத்து எடுத்துனுட்டு ரெஸ்ட் எடுத்துனுட்டு சாயந்தரம் வெய்யத்தாழ திரும்பி வரலான்னா அங்கேயும் இருக்க விடாத ஜனங்கள் இப்படி விரட்டி அடிச்சாப்புல எடுத்து திரும்பி வர முடியுமா எடுத்து அப்படின்னுட்டும். அப்படி வந்த பெரியவா சரி இங்கே வந்தாலானு எதானும் ரெஸ்ட் எடுத்துக்க முடிஞ்சதானா, அதுதான் இல்லை. ராத்திரி 9:30 வரைக்கும் கூட்டம் வந்துட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 10 ஆகிடுத்து, தரிசனத்துக்கு கூட்டம் வந்துட்டே இருக்கு. தரிசனம் கொடுத்து மாலை அப்படிலாம் இருக்கிறது ஒரு வழியாக 10 என்ன பண்ணால் பெரியவாள்கிட்ட கைங்கரம் இந்த வேதபுரிசாஷில் இந்த ரமேஷ் பட்டு அவள் ரெண்டு பேரும் தரிசனத்துக்கு வந்தா. இவன் ஏன் வந்தான்னா முன்னாலேயே சொன்னோம், ஓடாச்சேரி சுவாமிகள்ங்கிறவருக்கு கால் அடிபட்டு கீழே விழுந்து ஃப்ராக்சர் ஆகிடுத்து, அவரை ஹூப்ளியில் ஆப்ரேஷனுக்கு வைத்தியத்துக்காக ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கா, அதுக்கு இவாரணுன்னு கைங்கரியம் பண்ண வந்திருக்கானு. அங்கே ஆஸ்பத்திரியில் இருந்த இந்த வேதபுரிசாஷன் ரமேஷ் பட்டுக்கு என்ன ஆசைன்னா, இன்னைக்கு ஜெயந்தியாக இருக்கு, போய் பெரியவாளை போய் ஒரு 8 தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கிளம்பி வரலான்னா, இந்த விஷயத்தை சொன்னா அவர் அழுதுன்னு பெரியவா ஜெயந்தியா இன்னைக்கு நானும் தரிசனம் பண்ணணும், எனக்கும் தரிசனம் கிடைக்கணும், என்னையும் அழிச்சுன்னு போங்கிற. இவா வேதபுரி சாட்சியெல்லாம் பார்த்தா இவரோ ஆஸ்பத்திரியில் ஆப்ரேஷனுக்கு அட்மிட் பண்ணியிருக்கு, இவர் எப்படி அழிச்சுன்னு வருது, அவரானா புரியாத முடிக்கிற நானும் பெரியவா ஜெயந்தி இன்னைக்கு தரிசனம் பண்ணும்னு. அப்புறம் வேதபுரி சாட்சி நாங்கள் முதல்ல போகிறோம், பெரியவாள்கிட்ட போய் சொல்கிறோம், பெரியவா அப்புறம் எப்படி உத்தரவு பண்ணுறாலோ அதுபடி உங்களை பண்ணுறோம் அப்படின்னு. உடனே இங்கே வந்து தரிசனத்துக்கு வந்து பெரியவாள்கிட்ட இதை சொன்னால் ஏகாம்பரத்திட்ட சொல்கிறா பெரியவா, அப்போ சுவாமிகளை அழிச்சுன்னு வரதுக்கு ஏற்பாடு பண்ண, ஒரு எப்படியான ஆஸ்பத்திரியிலேருந்து அழிச்சுன்னு வா, அவர் பார்க்கணும்னு ஆசைப்படுறார், அவர் அழிச்சுன்னு. ஸ்ரீகண்டன்னு கைங்கறி மண்டர் அவர் சொன்னார், என்னடா அது வம்பா போச்சு, ராத்திரி 10 ஆகிடுது, 10 மேலே ஒரு ஆப்ரேஷனுக்கு அட்மிட் பண்ணி ஆஸ்பத்திரியில் வச்சிருக்கிறவாளை வெளியில் அனுப்புவாளா, எப்படி அழிச்சுன்னு வருது, அந்த சுவாமிகள் தான் இப்படி ஆசைப்படுறாரு குத்தடிக்கிறான்னா பெரியவாளும் இப்படி சொல்கிறாளே அப்படின்னு இவன் கவலைப்பட்டுருக்கிறது. என்ன பண்ணுறதுல பெரியவா சொல்லியாச்சு. உடனே இந்த குருசங்கரவர்கிட்ட சொல்லி, இந்த குல்கர்ணி அப்படிங்கிறவர்கிட்ட சொல்லி, ஆஸ்பத்திரியில் சொல்லி, அங்கேருந்து ஒரு ஆம்புலன்ஸை வச்சு சில டாக்டர்ஸோட எல்லாத்தோடையும் வேனோட அழிச்சின்னு வந்துட்டா. கிட்டத்தட்ட 11 வேன் வந்து நிற்கிறது. இந்த சுவாமிகள் டாக்டர்லாம் சொல்லிட்டா வேனை விட்டு இறங்கப்படாது, அப்படியே நாங்கள் ஸ்ட்ரக்சரில் படுக்க வச்சு இருக்கோம், அப்படியே இருக்கணும் அப்படின்ட்டு. உடனே அவரை சாட்சி உட்காத்தி வைக்க பெரியவா என்னமுன்னா வேனுக்கு வந்தா, வேனுக்கு வந்து அவருக்கு தண்டத்தோடு வந்து தரிசனம்லாம் கொடுக்க அவர் ஒரே உணர்ச்சி வசப்பட்டு அழறர். அவர் பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிண்டர், எனக்கு ஆப்ரேஷன்லாம் வேண்டாம், என்னை உடனேயே இப்பயே பெரியவா மோட்சத்துக்கு அனுப்பிச்சுடணும், எனக்கு அனுகிரகம் பண்ணினு, எனக்கு அனுகிரகம் பண்ணி என்னை மோட்சத்துக்கு அனுப்பிச்சுடணும், எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி எனக்கு ஒன்றும் பண்ணப்படாது, பெரியவா அனுகிரகம் பண்ணும் அனுகிரகம் பண்ணி அழுதர். உடனே பெரியவா சிரிச்சுட்டே அவருக்கு எல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் என்ன நடக்கிறதோ நடக்கட்டும், எல்லாம் சௌரியமாயிடும், கவலைப்படாது போயிட்டுவா, அவள் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாளோ என்ன பண்ணுறாளோ இப்படி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சா. அந்த வாக்கு என்ன ஆச்சு அப்படின்னர், இவர் சுவாமிகளோட நிலைமையும் பார்த்து கூட இருக்கிறவாள்லாம் என்ன பண்ணிட்டா, சரி சுவாமியோட கடைசி காலம் வந்துருத்தோ, பெரியவாள்கிட்ட வேற மோட்சத்துக்கு அனுப்பிச்சனும் மோட்சத்துக்கு பிரார்த்தனை பண்ணியிருக்கார், அதனால இனிமேல் ரொம்ப நாள் இருக்க மாட்டாருக்கும் அப்படின்னு அவரோட ஸ்திதியை பார்த்துட்டு இவாள்லாம் கணக்கு பண்ணினா அனுமானம் பண்ணா. ஆனால் பெரியவா என்ன பண்ணினா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் சௌரியமாடும் அப்படின்னு அவள் வாக்கால் ஆசீர்வாதம் பண்ணியிருக்கா இல்லையா, அது பலிச்சுது. அதுக்கப்புறம் இந்த சுவாமிகளுக்கு ஆப்ரேஷன் ஆகி அதுக்கப்புறம் 4 மேலே இருந்தார் காஞ்சிபுரம்லாமும் கூட யாத்திரையில் வந்து, அதுக்கப்புறம் வாலாஜாபேட்டைங்கிற இடத்துல தான் இந்த சுவாமிகள் இருந்து சித்தியானர் அப்படின்னு இந்த ஓடாச்சாரி சுவாமிகளோட கதை போகிறது. எதுக்கு அப்படின்னா, உடம்பு முடியிறதோ முடியலையோ யாராக இருந்தாலும் சரி, பெரியவா தரிசனம் பெரியவா தரிசனம் அப்படின்னா அப்படி ஒரு ஆனந்தம் இருக்கும், அப்படி ஒரு ஆனந்தம் இருக்கும், எப்பாடுபட்டாவது அதை பார்த்துடணும், பெரியவாளை பார்த்துடணும், பெரியவா கிட்ட போயிடணும், பெரியவா கிட்ட போயிடணும் அப்படின்னே நம்ம மனசு அதுலேயே லைச்சு இருக்கிறாப்புல இருக்கும். அப்படிதான் அங்கே இந்த ஹூப்ளியில் பெரியவா ஜெயந்தி நடந்தது. இப்படி பெரியவா ஜெயந்தி அப்படின்னாலே யார் ஞாபகம் வருதுன்னு, பிரதோஷம் வெங்கட்ராமின்னு சொல்லக்கூடிய பிரதோஷம் மாமா தான் ஞாபகம் வருது. மே பெரியவா ஜெயந்தியை பிரதோஷம் மாமா கொண்டாடுறாப்புல கொண்டாடின்னு இருக்கிறாப்புல யாராலையும் உலகத்தில் பண்ண முடியுமா அப்படின்னு சந்தேகமாக இருக்கும். அப்படி ஒரு விமர்சையாக பண்ணுவோம். அதுக்கு காரணம், பெரியவாளே பகவத்பாதா ஜெயந்தி எப்படி பண்ணணும்னு சொல்லி காமிச்சா, ஒரு குருன்னு இருந்தால் ஆச்சாரியாள் இருந்தால் அவளோட ஜெயந்தி எப்படி இல்லாமல் கொண்டாடணும்னு பெரியவா பல விஷயங்கள் சொன்னாலும் முன்னாலே சொல்லியிருக்கோம். அதுபடியே அந்த பெரியவா ஆச்சாரியாளுக்கு பண்ணணும்னு சொன்னத்தையே தான் நம்ம ஆச்சாரியாளான பெரியவாளுக்கும் பண்ணணும் அப்படின்னு மாமா திருடமாக தீர்மானமாக இருந்து வசதி இல்லையோ அதில் பெரியவா அனுகிரகம்ங்கிறது ஒவ்வொரு க்ஷணத்திலையும் நிதர்சனமாக பார்க்கலாம். அப்படி பண்ணி பெரியவா ஜெயந்தியை
கொண்டாட முடியும் அப்படின்னு. அந்த பிரதோஷ மாமாவுக்கு ஆசை என்ன அப்படின்னா, ஊருக்கு ஊரு பேட்டைக்கு பேட்டை வீட்டுக்கு வீடு தெருக்கு தெரு பெரியவா ஜெயந்தி எல்லாரும் கொண்டாடணும். எப்படி ராமநவமி, கோகுலாஷ்டமி, நரசிம்ம ஜெயந்தி, விநாயக சதுர்த்தி, நவராத்திரி, தீபாவளி இப்படி எல்லாம் கொண்டாடுறோமோ அது மாதிரி பெரியவா ஜெயந்தியும் வீட்டுக்கு வீடு எல்லாரும் கொண்டாடணும் கொண்டாடணும் அப்படின்னு ஆசைப்படுவா. அவசியம்தானே, இது கொண்டாட வேண்டிய விஷயம்தானே. பெரியவாங்கிற ஒரு அவதாரம் மட்டும் நடக்காத இருந்திருந்ததுன்னால் உலகத்தில் நாம் எல்லாம் இவ்வளவு சாந்தமாக இருக்க போகிறோமா, அமைதியாக இருக்க போகிறோமா, நமக்கெல்லாம் சத்கதி கிடைக்க போகிறதா, வேதம் இருந்திருக்குமா, சாஸ்திரம் இருந்திருக்குமா, தர்மம் நிலைச்சு நின்றுருக்குமா, உலகத்தில் சுபீட்சம் இருந்திருக்குமா? அதனால் இது அத்தனைக்கும் காரணம் பெரியவா அவதாரம் பண்ணதுனால. அதனால் உலகத்திலேயே கொண்டாட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, கொண்டாட வேண்டிய ஒன்று அப்படின்னா அது பெரியவா ஜெயந்தி தான் அப்படின்னு தீர்மானமாக இருக்கலாம். நம்மளால முடிஞ்சது யதாசக்தி அன்னைக்கு வைகாசி அனுஷம் அப்படின்னா பெரியவாளை நினச்சின்னு வீட்டில் ஒரு பூஜையானம் பண்ணுறது, ஒரு காவிட்டு கோலம் போகிறது, ஒரு பாயசத்தை வைக்கிறது, ஏதோ பண்ணுறது, பட்சணங்களை பண்ணுறது, இப்படி முடிஞ்ச அளவில் தெரிஞ்ச அளவில் கொண்டாடுறது. அதேமாதிரி எங்கெல்லாம் விமரிசையாக கொண்டாடுறதோ அங்கெல்லாம் போய் அவசியம் கலந்துக்கிறது, அதில் ஈடுபடுறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நியமமாக வச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்படி தான் இந்த ஹூப்ளியிலையும் பெரியவா ஜெயந்தி கொண்டாடப்பட்டது. அந்த பெரியவா ஜெயந்தி புரத்தில் உபனிஷத் பிரம்மேந்திர மடம்னு இருக்கு, அங்கேருந்து ஒரு சுவாமிகளும் வந்திருந்தார். அந்த சுவாமிகள் இந்த ஓடாச்சேரி சுவாமிகள்கிட்ட தான் ஆசிரமம் வேண்டிய சிஷ்யர். அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ண சொல்லி எல்லாம் பண்ணிவிட்டு பெரியவா ஒரு வழியாக விசிராந்திக்கு போனான். இந்த உபனிஷத் பிரம்மேந்திரால் யாரு, அந்த மடம் என்ன அப்படின்னு அவசியம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம். காஞ்சிபுரத்தில் கைலாசநாதர் கோவில் போகிற வழியில் உபனிஷத் பிரம்மேந்திரால் ஆசிரமம்னு ஒன்று இருக்கு. காஞ்சிபுரத்தில் ஒரு மகான் இருந்தார், ஒரு சன்னியாசி, அவருக்கு உபனிஷத் பிரம்மேந்திரால்னு பேர். காரணம், நமது சனாதன மதத்தில் வேதத்தில் 108 உபனிஷத்து அப்படின்னு ஒரு கணக்கு சொல்கிறார். அந்த 108 உபனிஷத்துக்கும் பாஷ்யம் பண்ணியிருக்கார். அந்த உபனிஷத்துக்கு 108 உபனிஷத்துக்கும் பாஷ்யம் பண்ணது ஒருத்தரே ஒருத்தர் தான், இந்த சுவாமியில் தான், இந்த அத்வைத சன்னியாசி தான். அதனாலேயே அவருக்கு பேர் உபனிஷத் பிரம்மேந்திரால்னு பேர். அவர் மந்திர சித்தியெல்லாம் உடையவர். அவரோட தன்னோட ஆசிரமத்தில் என்ன பண்ணினார், இந்த காஞ்சிபுரத்தில் ஒரு ராம யந்திரம் பிரதிஷ்ட பண்ணியிருக்கார். கருங்கல்லிலேயே ராமரோட யந்திர பிரதிஷ்ட பண்ணியிருக்கார். பண்ணிவிட்டு அங்கே வேற ஒன்றும் மூலஸ்தானத்தில் இந்த ராமர் யந்திரம் தான் இருக்கும். எய்தாப்பில் கையை கட்டி வாயை பொத்திண்டு ராமதாசனா ராமபக்தனா ஆஞ்சநேய சுவாமி இருப்பார். அந்த ராமரும் இந்த ராம யந்திரமும் இந்த ஆஞ்சநேய சுவாமியும் பரம வரப்பிரசாதி, மகாசக்தி தபஸ் உள்ளவர், என்ன மகா தபஸ்வினால பிரதிஷ்ட பண்ணதுனால. அப்படி இருக்கிறதே அந்த அதுக்கப்புறம் அந்த சுவாமிகளுக்கு அப்புறம் அவளோட சிஷ்யெல்லாம் இருந்து அது அத்வைத சன்னியாசிகள்லாம் இருந்து இருந்து அந்த மடத்தில் ஒரு பரம்பரை வந்துட்டு இருக்கு. அதில் ஒரு சம்பிரதாயம் என்ன அப்படின்னா, அந்த உபனிஷத் பிரம்மேந்திரால் மடத்துக்கு அடுத்த பீடாதிபதி ஒரு ஆச்சாரியால் சுவாமிகளை நியமனம் பண்ணணும்னா அது காஞ்சி காமகோடி பீடாதிபதிகள் தான் நியமனம் பண்ணி அவ கையால் பண்ணுறதுன்னு இன்னி வரைக்கும் ஒரு சம்பிரதாயம் இருக்கு. அதை ஒட்டி தான் இந்த சுவாமிகளும் வந்திருந்தார் பிரிவாளுக்கு. அப்படி அந்த உபனிஷத் பிரம்மேந்திரால் அப்படின்னாலே இவருக்கு இன்னொரு பெருமை என்ன அப்படின்னா, சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருத்தரான தியாக பிரம்மம், இந்த தியாகராஜ சுவாமிகளுக்கு ராம மந்திர உபதேசமாயிருக்கு. ராமபக்தர், ராம உபாசகர் அப்படிங்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கும். அவளுக்கு இந்த ராமநாம உபதேசம்லாம் ஆனது இந்த உபனிஷத் பிரம்மேந்திரால்டேந்து. அதனால் அவளுக்கு ஒரு குரு பரம்பரையா ஸ்தானமாக ஆயிடுத்து இந்த உபனிஷத் பிரம்மேந்திர மட்டம். தியாக பிரம்மம் காஞ்சிபுரம் வந்திருக்கார், திருப்பதி போயிருக்கார் அப்படின்லாம் அவரோட சரித்திரம் சொல்கிறோம். இந்த காஞ்சிபுரம்லாம் வந்தது எதனால அப்படின்னு, இந்த உபனிஷத் பிரம்மேந்திரால் தியாக பிரம்மத்துக்கு லெட்டர் போட்டிருந்தார், பெரிய மோட்சபுரி. அதனால் காஞ்சிபுரம்ங்கிறது அவசியம், நாம் எல்லாரும் தரிசனம் பண்ண வேண்டியது, அதனால் நீ வந்துட்டும் இங்கே வந்து தரிசனம் பண்ணிட்டு போகணும் அப்படின்லாம் சொல்ல, காஞ்சிக்கு அவசியம் வரணும் அப்படின்னு சொல்ல தான் தன்னோட அந்த குரு ஆகிய ஏத்துன்னு தான் தியாகராஜ சுவாமிகளும் உபநிஷத் இந்த பிரம்மேந்திரால் மடத்துக்கு வந்து காஞ்சிபுரத்தில் வந்து இருந்தார் அப்படின்னு அவரோட சரித்திரம் சொல்றது. அப்படி வந்திருக்கிறதே தான் அம்பாள் மேலெல்லாம் தியாகராஜர் கீர்த்தனை படிக்க, வரதராஜர் மேலே பாடியிருக்கார், காமாட்சி மேலே பாடியிருக்கார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பெரியவா சுங்குவார் சத்திரம் அப்படிங்கிற இடத்துல இருந்தா, பிரபல எழுத்தாளர், தெய்வத்தின் குரல் முதல்லாம் தொகுத்த எழுத்தாளர் ராகணபதி அண்ணா என்ன தரிசனத்துக்கு போயிருக்கார். பெரியவாளை ஒரு சாயந்தரம் இருக்கும், சாயரட்சிக்கு மேலே அஸ்தமிச்சு இவர் தரிசனத்துக்கு போயிருக்கார். போனால் ஒன்றும் அதிகமாக மடத்தில் கூட்டம் இல்லை. பெரியவா ஒரு ஓரத்தில் உட்காந்துன்னு இருக்கா, கழுத்தில் ஒரு ரோஜா மாலையை போட்டுன்னு உட்காந்துருக்கா. எய்தாப்பில் யாரோ ஒரு பையன் உட்காந்துட்டு ஒரு பாட்டு பாடிட்டுருக்கு, என்னென்னா காமாட்சி மேலே தியாக பிரம்ம எழுதின விநாயகனி வெளனுபவை அப்படிங்கிற சாகித்யம் அதை பாடின்னு இருக்கார். பெரியவா கண்ணை மூடின்னு ரொம்ப ரசித்து கேட்டுருந்தா,
இந்த தரிசனத்துக்கு போன ராகணபதி இன்னும் கூட யாரோ 32 பேர் போயிருக்கா. இவாளுக்கு ஆச்சரியமா இருந்தது. காரணம், அந்த பையன் பாடுற பாட்டை எப்படி பெரியவா ரசிக்கிறாங்கிறது இவாளுக்கு ஆச்சரியமா இருந்தது. அந்த பாடின பையனுக்கு சங்கீத ஞானம் ஒன்றும் பெருசா இல்லை, அதனால சாகித்யத்தை நல்லா பாடல. அதோட இல்லை, பாஷா ஜானமும் போராத்தினால என்ன பண்ணாரு, இது தெலுங்கு பாட்டா இருக்கிறதுனால தெலுங்கு அவருக்கு தெரியல போல இருக்கு. இனிமே அந்த பாட்டை வார்த்தையை என்னெல்லாம் கொலை பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் விசித்திரமா பாடின்னு இருக்கார். இப்படி லாங்குவேஜும் தெலுங்கும் சரியா சொல்ல தெரியல, சங்கீதமானு நன்னா இருக்கானா அதுவும் சரியா இல்லை, இப்படி ரெண்டும் இல்லாத ரெட்டை கொலை பண்றாப்புல சாகித்யத்தையும் கொலையா இருக்கு, சங்கீதத்தையும் கொலையா இருக்கு. இப்படி ஒருத்தர் பாடுற, ஆனால் அதை போய் பெரியவாயனமோ பெரிய இசை மேதைகள்லாம் கச்சேரி பண்றாப்புல கேட்டுன்னு ரசிச்சுன்னு இருக்காளே அப்படின்னு ஆச்சரியமா இருந்தது. கணபதியை தான் சொல்லுவார், அதாவது பெரியவாளோட ரசிகத்தன்மைக்கு அப்படிங்கிறத பெரியவா எதை ரசிப்பா என்னங்கிறது நம்மளால கண்டே பிடிக்க முடியாது, அனுமானமே பண்ண முடியாது. அதை போல எல்லாம் ரசிச்சு கேட்டுந்தா எல்லாம் முடிஞ்சுது. முடிஞ்சோடனே கணபதியை பார்த்தா, நீ எப்போ வந்தேன்னா பாடின்னு இருக்கிறதே அந்த பையன் பாண்டகத்தை வந்து அப்படின்னு அந்த பையன்கிட்ட கேட்டா, நீ இப்ப பாடினியே இது என்ன பாஷை அப்படின்னு கேட்டா. உடனே அந்த பையன், தெலுங்கு அப்படின்னு. உடனே பெரியவா சிரிச்சுட்டே, ஓ தெலுங்கா, நான் ஏதோ அபூர்வமான பாஷையாக்கும்னு நினைச்சிருந்தேன் அப்படின்னு. இது சொன்ன உடனே அந்த பையன் சொன்ன, எல்லாம் பெரியவா அனுகிரகம் அப்படின்னு. இது எதுக்கு அப்படின்னா, அந்த பையன் எவ்வளவு இன்னசென்டா இருந்திருக்கிற பரமார்த்தியா இருந்திருக்கிறங்கிறதுக்கு இதுலயும் தெரியுது. இது ராகணபதிக்கு ஆச்சரியமா இருந்தது. பெரியவா கிண்டல் பண்றா, என்ன பாஷையில பாடின அப்படின்னு கேட்கறதையே அதை தெலுங்குன்னு புரிஞ்சுக்காத அளவுக்கு அவர் பாடினான்னு தானே அர்த்தமா இருந்தது. இதை பெரியவா இன்டைரக்டா அப்படி சொல்றான், ஆனா அந்த குழந்தை என்னன்னா அதை புரிஞ்சுக்காத எல்லாம் பெரியவா அனுகிரகம்னு சொல்றதே அப்படின்னு ஒரு ஆச்சரியமா இருந்தது பரமார்த்தியா இருக்கே அப்படின்னு. உடனே, இது என்ன சுவாமி மேல பாட்டு அப்படின்னாரு. மேல அப்படின்னு காமாட்சி மேலேயா, அதனால பிள்ளையார் மேல இல்லையோ அப்படின்னு. இப்படி பெரியவா சந்தேகத்தை கிளப்பினோன்னா அந்த பையனுக்கு பாவம் என்ன பண்ணார் தெரியல, இது காமாட்சி மேலன்னு தான் சொன்னான் அதனால பாடுறேன் அப்படின்னு. உடனே பெரியவா கிட்ட, அது சரி காமாட்சி மேல பாட்டே இருக்கு எங்கிட்ட பாடுற அப்படின்னு. இல்லை பெரியவா தானே காமாட்சி, அதனால பெரியவாளுக்கு முன்னால பாடணும்னு ஆசையாந்து பாடினேன் அப்படின்னு. எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டார் உடனே அந்த பையன் கேட்டான். உடனே பெரியவா உடனே சொல்றான், எனக்கு நல்லா இருந்தது, உனக்கு அதானே வேணும் அப்படின்னு. அந்த பையன், பெரியவாளுக்கு திருப்தி ஆகிடுத்துன்னா போறவேதா, அதனால பெரியவாளுக்கு நன்னாந்தா போறோம் 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 அப்படின்னு. இது எதுக்காகன்னா, கேட்டுன இன்னொருத்தர் கேட்டுன கணபதிக்கு என்ன நினைச்சுட்டு இருக்காரு, இந்த பையன் ஏன் இப்படி பாடுறான்னு நினைச்சுட்டு இருக்காரு, ஆனா கேட்ட பெரியவாளுக்கு எப்படி இருந்தது, எனக்கு நன்னாந்து உனக்கு அதானே வேணும் அப்படி சொன்னா கணபதி பார்த்தர், சரி இந்த பையனுக்கும் இந்த பாட்டுக்கும் பெரியவாளுக்கும் ஏதோ பெரிய விஷயம் இருக்கு, அதனால இதுல முக்கியமான சில ரகசியங்கள் இருக்கு, அதை நமக்கு இன்னைக்கு பெரியவா உணர்த்த போறா, அதுக்காக தான் இப்படி ஒரு அனுகிரகம் அப்படின்னு நினைச்சுனே ஒரு பிசாத இருக்கார். உடனே பெரியவா கணபதி கிட்ட, சரி தியாகபுரம் காஞ்சிபுரம் வந்ததெல்லாம் உனக்கு கதையெல்லாம் தெரியும் இல்லையோ, தெரியும் சொன்ன. காமாட்சியை பார்த்தோன்னா காமாட்சி பரதேவதே அப்படின்லாம் ஆரம்பிக்காத, எய்க்கு பிள்ளையாறு விநாயகனி வெலனு பிரவே, பிள்ளையார் மாதிரி உன்னோட செல்ல பிள்ளையான இஷ்டமான பிள்ளையார் மாதிரி நினைச்சுனே என்னை காப்பாத்துன்னு ஏன் ஆரம்பிக்கணும், பிள்ளையார் ஞாபகம் ஏன் வந்தது காமாட்சியை பார்த்தோன்னு, உனக்கு எதானும் கெஸ் பண்ண முடியறதா, நீ தான் பெரிய எழுத்தாளராச்சு சொல்லேன் அப்படின்னு. அவர் சொன்னார், இல்லை அகிலாண்டேஷனால ஆச்சாரியால் தாடங்க பிரஷ்ட பண்ணிட்டும் தன்னோட பிள்ளை முகத்தை பார்த்துட்டு சாந்தமா இருக்கணும், திருவானைக்காவில் அகிலாண்டேஷன் முன்னாள் கணபதி எல்லாம் பிரஷ்ட பண்ணியிருக்கார், அதே மாதிரி இங்கேயும் காஞ்சிபுரத்திலையும் காமாட்சினே அம்பாளுக்கே பிள்ளையார் தான் பிடிக்கும்ங்கிறதுனால அதை தியாகபிரமத்துக்கு ஞாபகம் வந்திருக்கும் அதனால வச்சுன்னு பாடியிருக்கலான்னு. உடனே பெரியவா சொல்றா, எங்கேயோ அகிலாண்டேஸ்வரிக்கு முன்னால பிள்ளையாரை வச்சதுக்கு இங்கே காஞ்சிபுரத்தில் வந்து காமாட்சியை பார்த்தோன்னா தியாகபுரமத்துக்கு ஞாபகம் வருவனே, அதனால எல்லாம் இல்லை, இதுக்கு பேர் துண்டீர க்ஷேத்திரம்னு பேர், இந்த துண்டீர ராஜாங்கிறவர் மகாகணபதியோட அம்சம்லாம் புராணம்லாம் சொல்றது, அதனால அப்படின்னாலே க்ஷேத்திரமே கணபதி க்ஷேத்திரம். அதுமாதிரி காஞ்சிபுரத்தில் வேற எந்த சிவங்கோவிலையும் அம்பாள் சன்னதி கிடையாது, காமாட்சி மட்டும்தான் அங்கே அம்பாள். அதே மாதிரி காமாட்சி கோவிலில் சிவசன்னதி கிடையாது, எல்லா கோவிலையும் சுவாமி அம்பாள்னு சேர்ந்து சேர்ந்து தான் இருப்பா. இங்கே காஞ்சிபுரத்தில் மட்டும் சிவங்கோவில் அம்பாள் கிடையாது, அம்பாள் கோவிலில் சிவன் கிடையாது அப்படி எல்லாம் சொல்லி இப்படி இருக்கிற காமாட்சிக்கு, ஆனால் சிவனுக்கு தன்னோட பதியான பரமேஸ்வரனுக்கு தன்னோட கோவிலில் இடம் கொடுக்கலைன்னா கூட
பிள்ளையாருக்கு மட்டும் எத்தனை சன்னதி இருக்குன்னு லிஸ்ட் போட்டா, உள்ளுக்குள்ள நுழைஞ்சா சிந்தூர கணபதியிலேருந்து ஆரம்பிச்சா இங்க கணபதி அங்க கணபதி இங்க கணபதி எல்லாத்தையும் பார்த்துன்னு கடைசியில வெளியில வரத்தையும் பார்த்துடலாம். அந்த ஜெயஸ்தம்பத்துக்கு பக்கத்துல பிள்ளையா இருப்பார், அவரை பார்த்துட்டு தான் வெளியில வரணும் அப்படின்லாம் ஒரு சம்பிரதாயம் இருக்கு. இதெல்லாம் ஐயர்வாள் பார்த்திருப்பார். அதனால தன்னோட பதியான பரமேஸ்வரனை கூட பக்கத்துல வச்சுக்கலன்னா கூட, வேற யாரையும் கூட வச்சுக்கலன்னா கூட, காமாட்சி என்னமோ தன்னை சுத்தி இத்தனை பிள்ளையார வச்சுட்டு இருக்கா, அதனால பிள்ளையாருனாதான் இவளுக்கு இஷ்ட குழந்தை போல இருக்கு அப்படின்னு அவருக்கு தோணி இருக்கும். க்ஷேத்திரம் வேற மகாகணபதி க்ஷேத்திரமா துண்டீர மண்டலமா இருக்கிறதுனால அந்த பிள்ளையார போல என்னையும் நினைச்சுண்டு அனுகிரகம் பண்ணுமா அப்படின்னு அவர் எழுதியிருக்கலாம். இதுதான சரியா இருக்கும் அப்படின்னு உடனே கணபதி சொல்றா, உங்களை மாதிரிலாம் நான் பெரிய எழுத்தாளர் இல்லைன்னு கற்பனை எல்லாம் தெரியாது, இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை அனுமானம் பண்ணி சொல்றேன், இப்படிதானே இருக்கலாம் அப்படின்னு. அது கணபதி சொல்ல, இப்படிதான் இருக்கலாம் இல்லை, நாமெல்லாம் ஆராய்ச்சி பண்றதெல்லாம் ஏதோ கொடுக்குற கிடைச்ச குழுவை வச்சுன்னு நாமளாவே புத்திபூர்வமா அதுங்கிறது, ஆனா பெரியவா பண்றது அனுமானம் இல்லை, அது திரிசத்தியம். அந்தப்போ அத்தனை வருஷத்துக்கு முன்னாலே என்ன நடந்ததோ அப்போ அதை சாட்சி பூதமா பார்த்துட்டு பரமாத்ம ஸ்வரூபமா இருக்கிறதுனால இவாளால அதை அப்படியே வர்ணிக்க முடியறாப்புல சொன்னது. இதை பெரியவா அப்படியே வர்ணிச்சா, வர்ணிச்சுட்டு அப்புறம் சொன்னா, இந்த பையனை பத்தி சொன்னா, இவன் பக்கத்துல வேலூர் கிட்ட ஒரு இடத்துல ஒரு ஏதோ ஹோட்டல்ல உத்தியோகமா இருக்கான், பார்த்துட்டு இருக்கான், ஒன்னும் படிப்பு எடுப்பு இல்லை, வயசான தாயார் இருக்கா, கஷ்டப்படுற குடும்பம், அப்பா இல்லை, அந்த ஹோட்டல்ல வேலை செஞ்சுன்னு இவனுக்கு யாரோ ஏதோ சொல்லிட்டா, நான் தான் காமாட்சின்னு என்னை பத்தி அவன்கிட்ட சொல்லிட்டா, அதனால அவனுக்கு அதுலேருந்து என்னை பார்க்கணும் பார்க்கணும்னு ஆசை, ஆனால் வந்து பஸ்ஸஸ் செலவழிச்சுன்னு வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு கையில் வசதி இல்லை, இருந்தாலும் இந்த ஆசையில் என்ன பண்ணால் கிடைக்கிற சம்பளத்தில் அம்மாக்கையும் காப்பாத்தினி இவனும் ஜீவனம் பண்ணிட்டு அதில் ஏதோ எட்டனா நாலனான்னு சேர்த்து இன்னைக்கு தான் ஏதோ 5 ரூபா 10 ரூபா சேர்ந்துருக்கு, அதில் ஒரு மாலையும் வாங்கி எடுத்துட்டு இங்கே வந்திருக்கான், வந்தவன் என்னை பார்த்து இந்த பாட்டை பாடிட்டு போகணும்னு வந்திருக்கான். இவனுக்கு சங்கீதத்தில் எப்படி ருச்சி இருந்ததுன்னா, இந்த ஹோட்டலில் வேலை செஞ்சதுனால இந்த கால வேளையில் ரேடியோ ஆடியோவில் பொறுத்தே இல்லை சங்கீதம்லாம் வரும், அதை கேட்டு கேட்டு ஒரு இசையில் ஒரு ருச்சி வந்திருக்கு, ஆனால் ஒன்றும் பாட்டுக்கிட்டு கற்றுக்கிறதுக்கெல்லாம் வசதி இல்லை, அப்படி இருக்கிறதையும் இந்த பாட்டை கேட்டு விநாயகனை ஏதோ யாரோ பாடுறதை கேட்டு அதை வேணுமோ பண்ணிட்டு ஒரு வழியாக தயார் பண்ணிட்டு என் திருக்க வந்து பாடணும், நான் காமாட்சின்னு எனக்கு அர்ப்பணம் பண்ணணும்னு வந்து பண்ணியிருக்கான் அப்படின்லாம் சொன்னான். இதை கேட்டோன்னே கணபதிக்கு ரொம்ப மனசு உரியது. ஆஹா, என்ன ஒரு பக்தி பாவம், ஒரு சாப்பாட்டுக்கு இல்லைன்னா கூட அதில் எட்டனா நாலனா சேர்த்து பெரியவாளை சாட்சாத் காமாட்சின்னு மனசில் உறுதியாக வாங்கிட்டு பெரியவாளுக்கு முன்னால் இந்த தியாகராஜ கிருத்தியை பாடி, எப்படி தியாக பிரம்மம் காமாட்சிக்கு முன்னால் பாடினாரோ அதே மாதிரி இங்கே வந்து பெரியவா பிரத்யக்ஷ காமாட்சியான பெரியவாளுக்கு முன்னால் பாடணும்னு ஆசைப்பட்டு பாடியிருக்காரு அப்படின்னு அந்த பையன் மேலே அபரிமிதமான பிரியம் ஏற்பட்டது. பாக்யம்னா பாக்யம், பெரியவாளோட அனுகிரகம் இதுக்கு மேலேயே கிடைக்கணும். ஒருத்தருக்கு உடனே பெரியவாசன்னா போய் சந்திரமல்லீஸ்வர தரிசனம் பண்ணிட்டு பிரசாதம் தரேன், உனக்கு பஸ்ஸுக்கு லேட் ஆகிடும் அப்படின்னு சொன்னான். லாஸ்ட் பஸ் போயிட போறதுன்னு உடனே கணபதி சொன்னார், அந்த குழந்தைய நான் கார்ல வந்திருக்கேன், அதனால நான் கார்ல கொண்டு விட்டுட்டுமா அப்படின்னா, அதுக்கு பெரியவாசனா வேண்டாண்டாப்பா வேண்டாண்டாப்பா, அவனுக்கு இதெல்லாம் காமிச்சு அவனுக்கு ஆசையை காமிச்சு அவனை கெடுத்துடாத, அவன் ஒத்தனானும் இந்த சௌக்கியத்துக்கெல்லாம் இந்திரிய சுகங்களுக்கெல்லாம் அடிமையாகாத அவன் ஏதோ யதார்த்தமா இருக்கட்டும், அவனை நம்மளால அவன் உபகாரம் கெடுத்துருவன், காரை காமிச்சு அத்தை காமிச்சு இத்த காமிச்சு அவன் இருக்கிறபடியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பெரியவாசன் அவனுக்கு சங்கீதத்தில் ஆசை இருக்குது, ஏதோ இப்போ காமாச்சமானு பாடினான், இவனுக்கே ஆசை இருக்கிறதுனால நல்ல வித்வான்கள், எனக்கு தெரிஞ்ச சங்கீத வித்வான்கள் எத்தனையோ பேர் என்கிட்ட பக்தியோடு இருக்கா வரா, அவள்கிட்ட சொன்னேன்னா இவனுக்கு பாட்டு கற்றுக் கொடுப்பா, ஆனால் அது கூட தெரிய வேண்டான்னு பார்க்குறேன் இவனுக்கு, ஏன்னா இவன் பாட்டு கற்றுனுட்டான்னா அப்புறம் பெரியவாள்கிட்ட வந்து பாடுவேன், இனிமேல் கச்சேரிக்கு போயிடுவேன், ஒன்றும் தெரிய வேண்டான்னு பார்க்குறேன், இப்படியே இருக்கட்டும் இவன் பரமார்த்தி அப்படின்னா. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு, எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் ஒன்றும் தெரியாத சாதுவாக இருக்குமோ பரமார்த்தியாக இருக்குமோ அவ்வளவுக்களவு பெரியவா நம்மள்கிட்ட பிரியமாக இருக்கா, நமக்கும் பக்தி ஸ்ரத்தை இருக்குதுன்னு தெரியறது. இப்படி தான் இந்த உபனிஷத் பிரம்மேந்திரால்னோடனே இது இத்தனையும் ஞாபகம் வந்தது. அப்படி இருக்கிற பெரியவா இன்னும் என்னென்னவா பிரபாவங்கிறத தொடர்ந்து பார்ப்பார். பெரியவா சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவா சரணம். பெரியவா சரணம். அடுத்த நிகழ்ச்சி திருவாசக இன்னிசை. வழங்குபவர் ஸ்ரீ சத்குருநாத தேசிகர் அவர்கள். பெரியவாசரணம். திருச்சிற்றம்பலம் அருள் 10 சோதியே சுடரே சூழ் ஒளிவிளக்கே
சோதியே சுடரே சூழ் ஒளிவிளக்கே சுரிகுழற்பனை முலை மடந்தை பாதியே பரனே பால்கொள் வெண்ணீற்றாய் பங்கயத்து அயனும் மால் அறியா நீதியே செல்வத்திருப்பெரும் துறையில் நிறைமலர் குருந்தம் மேவிய சீர் ஆதியே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்று அருளாயே நிறுத்தனே நிமலா நீற்றனே நெற்றி கண்ணனே பெண்ணுளோர் பீரானே ஒருத்தனே உன்னை ஓலமிட்டு அலறி உலகலாம் தேடியும் காணே திருத்தமாம் பொய்கை திருப்பெரும் கூரையில் செழுமலர் கூருந்தம் மேவிய சீர் அறுத்தனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அறுத்தனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்து வே என்று அருளாயே உயிர் தலைவா ஏலவார் குழலிமார் இருவர் தங்கள் நாயகனே தக்க நற்காமன் தனது உடல் தழல் எழ விழித்த செங்கண் நாயகனே திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அங்கனாடியேல் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்று அருளாயே கமலனான் முகனும் கார்முகில் நிறத்து கண்ணனும் நண்ணுதற்கு அறிய
விமலனே எமக்கு வெளிப்படாய் என்ன வியன் தழல் வெளிப்பட்ட எந்தாய் திமில நான் மறை சேருப்பெரும் கூரையில் செழுமலர் கூருந்தம் மேவிய சீர் அமலனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அமலனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்று அருளாயே அமலனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்று அருளாயே துடிகொள் நேரிடையாள் சுரிகுழல் மடந்தை துடிகொள் நேரிடையாள் சுரிகுழல் மடந்தை துணை முலைக் கண்கள் தோய் சுவடு பொடிகொள்வான் தழலிற் புள்ளிவோல் இரண்டு பொங்கு ஒளி தங்கு மார்பினனே செடிகொள்வான் பொழில் சூழ் திருப்பெரும் துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அடிகளே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதெந்துவே என்று அருளாயே துப்பனே தூயாய் தூய வெண்ணீரு துதைந்து எழுது உளங்கொளி வயிரத்து ஒப்பனே உன்னை உள்குவார் மனத்தின் உருசுவை அளிக்கும் ஆரமுதே செப்பமாமரை சேர்த்திருப்பெரும் துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அப்பனே அடியேன் ஆதரித்து அழைத்தான் அதெந்துவே அருளாயே மெய்யனே பிகிர்தா மேருவேவில்லா மெய்யனே பிகிர்தா மேருவேவில்லா மேவலரு புறங்கள் மூன்று எரித்த கையனே காலனை காய்ந்த கடும் தளர்ப்பிழம்பன்ன மேனிச் செய்யனே
செல்வ திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தமேவியசீர் ஐயனே அடியேன் ஆதரித்து அழைத்தான் செல் திருப்பெருந்துறையில் செழுமலக்குருந்தம் மேவிய சீர் ஐயனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்று அருளாயே முத்தனே முதல்வா முக்கண்ணா முனிவா முட்டு அறா மலர் பறித்து இறைஞ்சி முத்தனே முதல்வா முக்கண்ணா முனிவா முட்டரா மலர் பறித்து இறைஞ்சி பத்தியாய் நினைந்து பரவுவார் தமக்கு பத்தியாய் நினைந்து பரவுவார் தமக்கு பரகதி கொடுத்து அருள் செய்யும் சித்தனே செல்வ திருப்பெருந்துறையில் செழுமலர் கூருந்தம் மேவிய சீ அத்தனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்று அருளாயே மருளனேன் மனத்தை மயக்கர நோக்கி மறுமையோடு இம்மையும் கெடுத்த பொருளனே புனிதா பொங்குவாள் அரவம் கங்கை நீர் தங்கு செஞ்சடையாய் தெருளு நான் மறை சேர் திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அருளனேடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்று அருளாயே நான் திருந்துவார் பொழில் சூழ் திருப்பெருந்துறையில் திருந்துவார் பொழில் சூழ் திருப்பெருந்துறையில் செடுமலர் குருந்தம் மேவிய சீர் இருந்தவாறு எண்ணி ஏசரானினைந்துட்டு என்னுடை எம்பிரான் என்று என்று இருந்தவாறு எண்ணி ஏசரானினைந்துட்டு என்னுடை எம்பிரான் என்று என்று அருந்தவானினைந்தே அருந்தவானினைந்தே ஆதரித்து அழைத்தால்
அலைகடல் அதனுளே நின்று அருந்தவா நினைந்தே ஆதரித்து அழைத்தால் அலைகடல் அதனுளே நின்று பொருந்தவா கையிலை புகுநரீது பொருந்தவா கையிலை புகுநரீது கான் பொருந்தவா கையிலை புகுநரீது கான் போதராய் கையிலை புகுநரீது கான் போதராய் என்று அருளாயே திருச்சிற்றம்பலம். பெரியவா சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவா சரணம். பெரியவா சரணம். பெரியவா வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் நிறைவாக திருப்பொன்னூசல் வழங்குபவர் சத்குருநாத தேசிகர் அவர்கள். பெரியவா சரணம். திருச்சிற்றம்பலம் திருப்பொன்னூசல். ஆணோ அலியோ அறிவையோ என்று இருவர் காணா கடவுள் கருணையினால் தேவர் குழாம் நாணாமே உய்ய ஆட்கொண்டு அருளி நஞ்சுதனை ஊனாக உண்டருளும் உத்தரகோசமங்கை கோணாறு பிறைச்சன்னி கூத்தல் குணம் பரவி பூணாறு பணமுலையே திருச்சிற்றம்பலம். கஞ்சிவய காமாச்சி தங்குழங்காய் சங்கரே கஞ்சிவய காமாச்சி தங்குழங்காய் சங்கரே குரு சந்திரசேகரே பதத்தவரே
பெரியவாசரணம் பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றன. எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை இந்திய நேரப்படி 6 மணிக்கு துவங்கும். பெரியவாசரணம்.